अध्याये सर्व विघ्नोपशान्तये कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय, नमः पंकजमालिने, नमः पंकजनेत्राय, नमस्ते पंकजांग्रये। श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्णैव हि स्वीकृतोऽसि मयानाथ मुक्त्यर्थं भवसागरे। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविन्द। இப்போ போன வாரம் இந்த கிருஷ்ண லீலை எத்தனை சொன்னாலும் முடியாது, எத்தனை அழகா இருக்கு. அது வந்து கொஞ்சம் பார்த்தோம் போன வாரம், இந்த நவநீத சௌரியம் எல்லாம் பார்த்தோம். அது அப்படியே கண்டினியூ ஆகும் போது எட்டாவது அத்தியாயம், தசமஸ்கந்தத்துல எட்டாவது அத்தியாயம் முடிகிற சமயத்துல கேக்குற சுகபிரமத்தை பரீட்சித்து கேக்குற, என்ன புண்ணியம் பண்ணிருக்கா, இந்த என்ன தவம் செய்தன யசோதான் பாடினார் இல்லையா பாபநாசம் சிவன், அதெல்லாம் வச்சுட்டுதான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கா அந்த யசோதையும் நந்தகோபனும். இப்படி கிருஷ்ணன் வந்து குழந்தையா விளையாடி மடையில இப்படி லீலைகள் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி தேடி ஒரு பரபிரம்மம் இப்படி இறங்கி வந்து அருள் பண்ணுமா, இப்படி வந்து உட்காந்துக்கணும்னு அவ என்ன தபஸ் பண்ணிருக்கணும், என்ன பண்ணினா அப்படின்னு கேட்கறச்சு அவ யாரு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்ற, இந்த அஷ்டவசுக்கள்ல ஒருத்தரான துரோணர் அப்படிங்கிறவர் தான் நந்தகோபனா பிறக்கிறார், அவரோட பத்னி தராங்கிறவர் தான் யசோதையா பிறக்கிறார். அவ தபஸ் பண்ணி பிரம்மாவை கேட்டு வர வாங்கி அந்த பரபிரம்மத்தை அனுபவிச்சு நாங்க குழந்தையா கொண்டாடுற மாதிரி எங்களுக்கு அப்பதான் ஒரு ஜென்ம சாபல்யம் ஆகும், அந்த மாதிரி நீங்க வரம் கொடுக்கணும்னு கேக்குறா. அவ வரம் கேட்கறதுக்கு பிரம்மா அனுகிரகம் பண்ணிதான் அவ வந்து யசோதை நந்தகோபனா இங்க வரா. அதே மாதிரி கிருஷ்ணர் அவர் பிரம்மா சொன்னதை சத்தியம் பண்றதுக்காக அங்க பிறந்தாலும் இங்க வந்தார், இங்க வந்து வளர்ந்து அவ மடியில தவழ்ந்து விளையாடி அந்த கோகுலத்தையே ஆனந்தப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு ஆனந்த சின்மையான பரமாத்மா அங்க விளையாடி அன்னைக்கு மாத்திரம் ஆனந்தத்தை கொடுக்கல, இன்னைக்கும் கோகுலம்னு சொன்னா ஆனந்தம் தான், இன்னைக்கும் அந்த பாலலீலையில நினைச்சிருந்தா ஆனந்தம் தான். கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னு ஒரு சின்ன குட்டி குழந்தை கூட சொல்லும், அதை கேட்கறச்சே சந்தோஷமா தான் இருக்கு. என்ன கதை கொஞ்சணும்னா கிருஷ்ணர் தான் இல்லையா, கண்ணானு கொஞ்சனாதான் கொஞ்சம் மாதிரியே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு வந்தது இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது. அந்த லீலைகள் எல்லாம் நம்ம இப்போ எல்லாம் பார்த்தோம், அதை அனுபவிக்காதவளே கிடையாது, அத்தனை அழகா இருக்கு. அதனால அதுல ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா எவ்வளவு முடியறதோ அவ்வளவு, எவ்வளவு நிதானமா முடியறதோ அவ்வளவு பாக்கலாம். ஏன்னா இதா சும்மா சொல்லிட்டு போன அவசியமே இல்லை, இப்ப என்ன அவசரம் பாகவதத்தை முடிக்கிறதுக்கு இல்லையா, எடுத்ததுமே தசமஸ்கந்தம் வந்துட்டோம், அவசரமே இல்லை இல்லையா, எடுத்ததுமே வேற தசமஸ்கந்தம் வந்திருக்கோம், பாக்கி எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு எடுத்ததுமே கிருஷ்ண லீலைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நிதானமா இதை ரசிச்சுட்டு போவோம். எத்தனையோ எத்தனை கவிகள், எத்தனை புலவர்கள், எத்தனை பேர் என்னென்ன மாதிரி எல்லாம் ரசிச்சிருக்கா, அந்த அந்த பாவத்துக்கு நம்மளால போக முடியாட்டாலும் அதை ரசிக்கிற அளவுக்கு நம்மளால முடியும் இல்லையா, அதை நம்ம பண்ணலாம் இப்போ அப்படின்னுட்டும். இப்போ இன்னைக்கு இந்த பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல நவமோத்தியாய ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பம். இது வந்து தாமோதர லீலை வரும் இதுல, அதாவது ரெண்டு அத்தியாயத்துல சொல்றார் பகவான் வந்து கோகுலத்துல பண்ற கடைசி லீலை தான், அதுக்கப்புறம் பிருந்தாவன பிரவேசம் மாறிடுவா, இடம் மாறி போயிடுவா, எல்லாரும் ஷிஃப்ட் பண்றோம் இல்லையா, வீடு மாத்திரம் இல்லையா, அதனால கிருஷ்ணரும் மாத்திடுவா. இப்போ மாத்திரத்துக்கு முன்னால பண்ணக்கூடிய அந்த ரெண்டு லீலைகள் இந்த இதுல கோகுலத்துல. இன்னைக்கும் பகவான வந்து கிருஷ்ணரே எத்தனை பேர் கிருஷ்ண பக்தி பண்றா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பண்றா, கிருஷ்ணரோட ஒவ்வொரு ரூபம் ஒவ்வொருத்தருக்கு அனுபவிக்க முடியறது. கிருஷ்ணன் அப்படின்னாலே ஆகர்ஷணம் பண்றவன் தான் கிருஷ்ணன், அப்படியே இழுத்துடுவான், மனசை இழுத்துடுவான், கொஞ்சம் கொடுத்தா போதும், நீ கொடுக்குறேன்னு சொல்லி ஓபன் பண்ணினானா போறோம், அவன் வந்து இழுத்துட்டு போயிடுவான் வேணே கொடுத்துட்டு போறான். அந்த மாதிரி அதுல ஒவ்வொருத்தருக்கு கிருஷ்ணரோட ஒவ்வொரு ரூபத்துல ஈடுபாடு ஜாஸ்தி. இந்த கோகுல லீலையில ஈடுபாடு அந்த கோகுலத்துல இருந்த வாழ்க்கை எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குந்திக்கு அவ எப்ப பார்த்தாலும் தெரியல, குந்தி ஸ்துதியில சொல்றா, என் மனசுல கிருஷ்ணா நீ நிலையா நிக்கிறது என்ன தெரியுமா அப்படின்னு அந்த ஒரு அழகான அவ குந்தி ஸ்துதி இருக்கு பாகவதத்துல. அதுல ஒரு சொல்றா, இந்த கோப்பியாததே உனக்கு உன்னை வந்து மிரட்டினா பத்தியா அந்த யசோத, அப்ப வந்து உனக்கு பயம்னா என்னன்னு என்னன்னே தெரியாது, தீரப்பி என் விவேத்தி, பயம் கூட யார பார்த்து பயப்படுமோ அப்பேற்பட்ட நீ பயபாவனையா ரொம்ப பயந்தா மாதிரி அங்க எங்க பாத்துட்டு இப்படி இப்படி பண்ணி நடுங்கிட்டு போன பத்தியா, உன்ன ஓரளவு கட்ட போனப்போ ரொம்ப பயந்தா மாதிரி அந்த ரூபம் தான் கண்ணா என் மனசை அப்படி ஆகர்ஷிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ரூபம் அது. அதே மாதிரி இவருக்கு பீஷ்மருக்கு எது பிடிக்கும்னா பார்த்த சாரதி, நான் பார்த்த சாரதியாய், பார்த்த சாரதியாய், அந்த மாதிரி இருந்த ரூபம் தான் அவருக்கு பிடிக்கும். அவர் அப்படிதான் சொல்ற, என்னோட சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக உன்னோட சத்தியத்தை கொட்ட விட்டுட்டு ஓடி வந்தியே கிருஷ்ணா,
சக்கரம் எடுக்க ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னே என் சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு ஒன்னு ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு நான் சேலஞ்ச் பண்ணேனே என் சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு உன் சத்தியத்தை விட்டுட்டியே நீ அப்படின்னு அதை நினைச்சு நினைச்சு எனக்கு மழவே இல்லை. நான் அவருக்கு பிடிச்ச ரூபம் அதை பார்த்த சாரதி ரூபம். பிருந்தாவனத்துல போனா கோபியர்களுக்கு பிடிச்சதெல்லாம் பிருந்தாவனத்துல இருந்த ரூபம் தான் பிருந்தாவன கிருஷ்ணன் தான். மீராக்கு பிடிச்சது கிரிதாரி, ருக்மணிக்கு பிடிச்சது அங்க துவாரகா துவாரகாதீசனா. இது போல அவளுக்கு அவளுக்கு மதுராவில் இருந்த பக்தர்களுக்கு மதுரா கிருஷ்ணன் பிடிக்கும். அவன் எந்த இடத்துல போனாலும் அங்க ஒரு இமேஜ் அதை அப்படியே விட்டுட்டு அவள் அதுலயே லைக்க வச்சுட்டு அப்படி இப்படி போயிட்டே இருப்பான். எந்த ரூபத்துல ஈடுபட்டா என்ன கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் இல்லையா. கரும்புல எந்த பக்கம் இனிப்பு, சக்கர பொம்மையில எது நல்லா இருக்காது, எந்த பக்கம் தொட்டாலும் பிடிக்கும், யாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி அதுல சொல்ற கோப்பியாததே தொய் கிருதாதசி தாம தாவது யாத்தே தசாசு கலிலாஞ்சன சம்பிரமாட்சம். அப்படியே கண்ணில் இருக்கிற மையெல்லாம் கரைஞ்சு போறவா அழுது அழுது கண்ணை தேய்ச்சி போய் கண்ணி போய் அழுதுட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு மூஞ்செல்லாம் கறி பண்ணிட்டு அப்படி நின்ற இல்லையா. எப்படி பக்திரம் நினிய பயபாவனையா ஸ்தித்தசிய பயபாவனையா, பயங்கிறது உனக்கு பாவனை தான், உனக்கு பயமாவது உனக்கு பயக்கிறது பயநாசனகா உனக்கு போய் என்ன பயம், பயம் மாதிரி நீ காட்டின ச மாம் விமோகயதி கிருஷ்ணா. அது என்ன அப்படியே மோகிச்சு வைக்க சொல்லுது கிருஷ்ணா அப்படிங்கிறா. வீரப்பே என் விவேதி, கிருஷ்ணனுக்கு பயப்பட தெரியாது அதனால எப்படி பயப்படணும் தெரியல. யசோதா அடிக்க வர அப்படி வரப்போறது இந்த இதுல இன்னும் கொஞ்சம் நல்ல வரும். யசோதா அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துன்னு வரா, ரொம்ப பயமா அதுக்கு சுத்தி சுத்தி ஓடுறது அவ்வளவு வரா. ஆனா பயம் இந்த மாதிரி பாக்கணும், அதுக்கு பயமே இல்ல. ஆனா எப்படி அம்மா தன்னை அடிக்கும் போது பயத்தை எப்படி காட்டுறது எப்படி பார்த்துதான், எனக்கு பயப்பட தெரியலையேன்னு பார்த்தப்போ எல்லா வரிசையா பாவங்கள்ல இருந்துட்டு இருந்தது இல்லையா. அதுல பயங்கிற பாவமா ஒரு தூரத்துல இருந்துட்டு இருந்தான். அது இப்படி நடுங்கன்னு இப்படி நிக்கிறத பார்த்தது ஓ பயம் தெரிஞ்சு விட்டான். ஏய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டேன், பயமே இங்க வா எப்படி பயப்படணும்னு அது நடுங்கிட்டே வருது. ஓ இப்படியா சரி போ அப்படின்னு விட்டு அது என்ன பண்ணிட்டோம் அது அப்படியே மிமிக்ரி. கிருஷ்ணன் போல மிமிக்ரி யாரும் பண்ண முடியாது, அவனை பார்த்து எல்லாரும் மிமிக்ரி பண்ண ட்ரை பண்ணலாம், அவனை போல யாரு என்ன பண்ணுவா சொல்லுங்க. அதனால அவன் வந்து வீரப்பி விபேதி, பயம் கூட யார பார்த்து பயந்து நடக்குமோ அந்த கண்ணன் பயந்த மாதிரி இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு குந்தி சொல்றான்னு சொன்னேன் இல்லையா. அது முதல்ல வருது எட்டாவது அத்தியாயத்துல வரும் பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல அதுல சொல்ற குந்தி ஸ்துதியில வரும். அப்போ அவளுக்கு பிடிச்ச அவளுக்கு பிடிச்ச லீலையில அவளுக்கு பிடிச்ச ரூபம்ங்கிறதுனால நான் இந்த இதுல அதை முதல்ல சொல்லிட்டேன். இப்போ எப்படி இந்த இதுக்கு ஆரம்பம் அப்படின்னா, இந்த முதல்ல ஒரு சில ஸ்லோகங்கள் படிப்போம். அழகான ஸ்லோகங்களும் அழகு, இது எப்படி அனுபவிக்கிறது, எல்லாரும் எப்படி அனுபவிச்சிருக்கா தெரியுமா, எத்தனை கதைகள் எப்படி அனுபவிச்சிருக்கா, எத்தனை பக்தர்கள் எப்படி அனுபவிச்சிருக்கா, அவளோட பாவனை நமக்கு வராட்டாலும் அது சில சிலதாவது தெரிஞ்சு நம்ம ரசிக்கலாமே அப்படின்னு விட்டுதான் ஸ்ரீ சுக உவாச்சன். ஏகதா கிரகதாசீஷு யசோதா நந்தகேகினி கர்மாந்தர நியுக்தாசு நிர்மமந்த ஸ்வயம் ததி அப்படிங்கிற இந்த தயிர் கடைகிறது ஒரு தினம் அவளுக்கு ஒரு வேலை மாதிரி. யசோதா வீட்டுல எக்கச்சக்க வேலைக்காரா இருக்கா அது அதுக்கு, ஏன்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கா மாடு இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் எத்தனை மாடு கறந்து அது தயிர் துவச்சி அது கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து எத்தனை வேலை இருக்கும், தினம் நிறைய பேர் பண்ணுவோம். ஆனா கண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய வெண்ணெய் எடுக்கணுங்கிறது இவ தானே தன் கையால பண்ணணும் ஆசைப்படுவோம். அதுதான் அங்க இப்போ குழந்தைகளுக்கு ஆயா வந்து சாதம் போட்டுட்டு போயிடுவா அது வேற விஷயம், ஆனா நாமளே குழந்தைக்கு ஊட்டி விடணும்னு அது வேற விஷயம் இல்லையா. குழந்தை மேல ஆசையா இருந்து அந்த அன்போட அம்மா கொடுக்கறது அந்த இதுவே தனி. அந்த மாதிரி அந்த குழந்தை வெண்ணெய் ரொம்ப பிடிக்குமே அதுக்கு, அதுக்கு நாமளே கடையணும் அப்படின்னு ஸ்பெஷல்லா சில மாடோட பால் எல்லாம் எடுத்து அதை தயிர் தோச்சி அதை வச்சு அவ கடைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அவன் எதையும் ஃபுல்லா கண்ணன் நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கறத காட்டுறது. இப்ப என்ன பண்ற, நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ண வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லல. இப்ப எத்தனை இங்க பாக்குறோம், எல்லாரும் வந்து லேடிஸ் கிளப்புக்கு போறா அங்க போறா இங்க போறா நிறைய எல்லாம் பண்றான். அவாத்து குழந்தைய பாவம் ஏதோ எங்கேயோ போய் சேர்த்திருப்பா, அதுக்கு ஆயா அதுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பா, அங்க இருக்கிற ஸ்லம்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் நான் பால் எல்லாம் கொண்டு போய் கொடுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன் யோவா வருவா. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, நீங்க பண்ணுங்கோ பட் இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போகாதுங்க, அதையும் கவனிச்சுட்டு போங்கோ இல்லையா. யசோதா அதனாலதான் அத்தனை வேலைக்காரா இருந்தாலும் நம்ம கண்ணனுக்கு நான் தயிர் கடைஞ்சு கொடுக்கணும். அந்தந்த குழந்தைக்கு அம்மா யார் வேணும்னு கேட்டு அது அம்மா அம்மா தான் வேணும்னு சொல்லும் இல்லையா. கொஞ்ச நாளைக்கு அது எத்தனை நாளைக்கு கேட்க போறது, அப்புறம் அம்மா வேண்டான்னு சொல்ற சமயத்தை விட்டுடுமே, அப்ப விட்டுட்டு போங்க இல்லையா. எப்ப பார்த்தாலும் ஒன்னும் கேட்க போறது இல்லை. அப்புறம் இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன நான் வந்து குழந்தை இல்லம்மா சும்மா என் பின்னால வராது அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ் வந்துடும். அப்ப வேண்டாம், அது எப்ப நம்ம வேணும்னு கேட்கறதோ அப்பவா நான் நம்மளுடையது அதுக்கு கொடுக்கலாமே டைம் இல்லையா. யசோதைக்கு எப்ப பார்த்தாலும் அவனை தவிர வேற உலகமே இல்லை, அது வரம் கேட்டுன்னு வந்தவோ இல்லையா, அந்த வரத்துக்காக வந்தவோ சொல்றா. ஏகதா ஒரு வாட்டி கிரகதாசிஷு யசோதா கேஹின் நந்த கேஹினி, நந்த வீட்டுல இருக்கிற அந்த யசோதா கிரகதாசிஷு கர்மாந்தர நிகழ்த்தாசு, பாக்கி பேருக்கு வேற வேற வேலையெல்லாம் பிரிச்சு கொடுத்துடுற அவாவா அவ வேலையை பண்ணிருக்கா. இவன் என்ன பண்ணினா, ஸ்வயம் தானே ததி நிர்மமந்த தயிரை கடையிறா. அவனா தயிர் கிடைக்கிறதெல்லாம் நம்மளா என்னமோ நம்மள என்ன பண்ணுவோம், மிக்சில போட்டு சுத்தினா ஆயிடுத்து வெண்ணெய் வந்ததா தயிர் வந்ததா ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இல்லை,
மூடி பிச்சுக்கோ மேல அதெல்லாம் வராது. முன்னெல்லாம் ஹார்லிக்ஸ் பாட்டில போட்டு இப்படி குடிக்கிட்டு இருப்பா, அதையும் பாத்துருக்கோம். இப்ப யார் வெண்ணெய் எடுக்கிறா? வெண்ணெய் வெண்ணெய் வாங்கினது காய்ச்சது கூட இல்ல, டைரக்டா நெய் தான் வாங்குறது. வெண்ணெய் காய்ச்சறது வெண்ணெய் கடையிறது எல்லாம் சில பேருக்கு தான் தெரியும். இந்த காலத்துல இனிமேல் தெரியறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் அதை பண்ணிட்டு இருந்தா யசோதான்னு சொல்லணும். கிருஷ்ண கதையை சொன்னாதான் தயிர் கடைஞ்சா தயிர்ல இருந்து வெண்ணெய் வரும். வெண்ணெய் எங்க இருக்கும்னா தயிர்ல இருந்து வரும் இல்லையா? கண்ணுக்கு தெரியறதா? வெண்ணெய் கண்ணுக்கு பால்ல தான் இருக்கு. பால் தயிராகி தயிர் கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் வந்துனாக்கா தெரியுது. அதுக்குள்ள அது இருக்கு. ஆனா பாலா இருக்கும் போது தெரியுறதோ தெரியுறதுல இருக்கும். தான் பக்தி உள்ள இருக்கணும். அதை கடைஞ்சு 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 நம்ம எடுத்து ரெடியா வச்சா கண்ணன் வந்து வாரி விழுங்குவான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வெண்ணெய் கடையிலே இதில் அதை ஒரு லீலையா பண்ற. இவோ அதை வந்து ஒரு காரியம், சந்தோஷமான காரியமா பண்ற. யானி யானி ஹகீதானி தத் பால சரிதானிச்ச ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான் யகாயத. அவ என்ன பண்றானா, தயிர் கடை கண்ணன் காத்தால தூங்கிட்டு இருக்கான். இன்னும் குழந்தை எழுந்திருக்கல. அது எழுந்து எப்பவுமே தயிர் கடையும் போது வெடிகாலம்பரை கடைஞ்சிடுவா. சூரியோதய ஆறதுக்கு முன்னாலதான் அது கடையும். அப்பதான் அது அந்த கூலா இருக்கும் போது அது வந்துடும் ஒண்ணுட்டு. அப்புறம் வெயில் ஆக அது உருகி போயிடும், லேஸ்ல வராதுன்னு சொல்லிட்டு அதனால எல்லாம் வெடிகாலம்பரை பண்ணுவான். தவிர இவளுக்கு குழந்தை தூங்குறது, குழந்தை தூங்கி எழுந்துட்டு வரத்துக்குள்ளயும் அதை பண்ணணும். அதனால காத்தால என்ன பண்ணா, அவன் என்னென்ன பண்ணுவான், குழந்தையோட பால லீலையெல்லாம் என்னென்ன இருக்கு, அவன் என்னென்ன விஷமம் பண்ணுவான், அவன் என்னென்ன செய்வான், அவனை பத்தியே சிந்தனை. அதனால அவனை பத்தியே சிந்தனை, அதை பத்தியே பாட்டு. அது அவ எதை நினைச்சாலும் கண்ணனை பத்தி, கண்ணன் சரித்திரம் தான், கண்ணன் கீதம் தான், அந்த லீலையை பத்தி தான் நினைச்சுக்கிறது. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானா. யானி யானி கீதானி தது பால சரித்தானுச்சு. அவன் பால லீலையெல்லாம் என்னென்ன பண்ணினோம் அதெல்லாம் சொல்லிட்டே ததி நிர்மந்தனே கால் இப்படி கடையறா இல்லையா? கடையும் போது அந்த காலத்துல அதை சொல்றானா. அப்ப என்னாச்சு, ஸ்மரந்தி அதை ஞாபகம் நினைவச்சுண்டு, அதையே நினைவச்சுண்டு, அதையே தியானமா தானே அகாயத்த வாய் விட்டு வேற பாடினான். இது சாதாரண ஒரு பாடிண்டே கதை கடைஞ்சான்னு சொல்ற. பட் இது அர்த்தம் என்ன தெரியுமோ, இப்ப பகவானை தியானிக்கும் போது தன்வா வாச்சா தியாவா பச்சதி பத்த ஜனகம் சொல்ற. பட் அது சொல்றது இல்லையா, தன்வா சரீரத்தால, வாச்சா வாய்னால, தியாவா புத்தினால, எல்லாத்தாலையுமே நம்ம மனசை ஈடுபடுத்தணும். திரிகரண சுத்தியோட பகவான் கிட்ட மனசை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற தத்துவத்தை இவ தினப்படி பண்ற வேலையில காட்டுறான். நம்ம வந்து இதுக்கோசம் திரிகரண சுத்தியோட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கண்ணை மூடினு எல்லாம் பண்ணினாலும் வராது. அது இயற்கையா வரணும், மனசு ஒன்றி போனோம் அப்பதான் வரும். தன்மயமாகணும் இல்லையா, அந்த தன்மயமானாதான் அந்த 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 பாவம் வரும். அதான் இவோ சாதாரண வேலையிலே பண்றேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் குழந்தையை தவிர அவளுக்கு வேற சிந்தனையே இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே கண்ணனை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதுலாம் கண்ணை ஒண்ணுதான். அதனால அந்த லீலைய வாயால பாடிண்டு, மனசால நினைச்சுண்டு, கையால அவனுக்காக சேவை பண்றோம் அப்படிங்கிற வேலை பண்ணிட்டு அதை செய்யறா. அதை செய்யறச்சே அவ எப்படி இருக்காங்கிறத இவர் வர்ணிக்கிறார். சுகபிரமம் வர்ணிக்கிறார் யசோதைய. அவர் சாதாரணமா யாரையும் சாதாரண ஸ்திரீகளை பார்த்து வர்ணிக்கிற வழக்கம் எல்லாம் அவருக்கு கிடையாது. பூதனிய வர்ணிச்சாரு. என்ன மாத்ருபாவத்துல வந்து அழைக்கிறது, மல்லி பூ எல்லாம் வச்சுட்டு கொண்டையெல்லாம் போட்டு வந்தாலும் சொன்னார். நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல யசோதை ஆச்சே, யசோதை எப்படி வர்ணிக்கிறாரு பாத்தீங்களா? அவ எப்படி அப்படியே கண்ணு முன்னால கொண்டு வந்து நிக்கிறாரு தெரியுமா? க்ஷௌமம் வாசக்ருது கட்டிதட்டே பிப்ரதி சூத்ரநத்தம் புத்ர ஸ்நேஹ ஸ்முத குஜயுகம் ஜாதகம் பம்ச சுப்ரூ ரஜ்வா கர்ஷம புஜ சலத்து கங்கணோ குண்டலே ஸ்விண்ணம் வக்ரம் கபரவிகலத் மாலதி நிர்மமந்த. மாலதி அழகா அந்த ஸ்திரீ நிர்மமந்த கடைஞ்சாளாம். அவளுக்கு எவ்வளவு பெரிய சக்தி, அந்த சாதாரண பானையெல்லாம் வச்சுட்டு கட்டுப்படி ஆகாது. அவ்வளோ பெரிய தயிரை எல்லாம் கொட்டுறதுக்கு பெருசு பெருசா வேணும். மண்டையாட்ட ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டோம். அதுல வந்து அந்த பெரிய மத்த கயிறெல்லாம் கட்டி ஸ்டாண்ட் எல்லாம் போட்டு அதுல ஒரு மத்து தொங்கும். அதுல கயிறை கட்டிட்டும் அதுக்கு ரெண்டு பக்கமும் இவ உக்காண்டு ஒரு ஸ்டூல் வேற போட்டுக்கணும். ஏன்னா அது எட்டாதே அழகா ஒரு குட்டி ஸ்டூலை போட்டு அதுல உக்காண்டுண்டு அதுல கயிறை அப்படி சுத்திட்டு இப்படி இப்படி இழுப்பான். ரெண்டு கையும் இப்படி இப்படி இழுப்பான். வீக்கரிச்சு அது சுத்தம், அது சுத்தி 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 அந்த மத்து இது பண்ணி அப்புறமா அந்த ஃபாஸ்டா வரும்போது இதான். அப்ப என்ன ஆகும், பிசிக்கல் எக்ஸசைஸ் வேற எங்கேயும் போய் பண்ண வேணாம். இங்க உட்காந்து கயிறு கடைதான் பாருங்க கையில, கைக்கு நம்ம அங்க எங்க போகணும்னு இல்லை, எங்கேயே உட்காந்துட்டு சொல்றா, வாயில பாடுறா, மனசுல நினைச்சுக்கிறா. அப்ப சொல்றா அவ என்ன பண்ணிட்டு இருக்கானா, கண்ணனோட அம்மா இல்லையா, அதனால பட்டு புடவை கட்டின்னு இருக்கானா. அவ பாவாடையா கட்டினாலும் என்ன கட்டினாலும் அந்த இடுப்புல க்ஷௌமம் அப்படின்னா பட்டு வாசகா அந்த பட்டு ட்ரெஸ் போட்டுருக்கா. அவ வந்து அவ அப்படியே ஒல்லியா ஸ்லிம்மா அப்படி ஸ்டைல் அப்படிலாம் இருக்க மாட்டான், நல்லா கொழுக்க முழுக்குன்னு குண்டாதான் இருக்கணும். இவ சொல்ற என்ன, பித்து கட்டி தட்டே அப்படிங்கிற ஜம்முன்னு இடுப்புலாம் நல்லா பெருமனாதான் இருக்கும். அதனால என்ன பண்றா, இந்த பாவாடையும் இந்த இதுவும் புடவையும் அந்த பட்டு புடவை எங்கன்னு நிறைவிட போதேன்னு அது ஒரு அழகா ஒரு ஒட்டியான மாதிரி போட்டு அது இறுக்கி கட்டிட்டு இருக்கான. சூத்திர நத்தே ஒன்னொன்னு கவனிச்சு பாருங்க, அந்த புடவையை கட்டிண்டு, அந்த பட்டு புடவையை கட்டிண்டு, அது அழகா அதுக்கு பிரித்து கட்டி தட்டே குண்டான அந்த சரீரத்துல அது நழுவ கூட பிப்ரதி சூத்ரநத்தம் அந்த இது வச்சு ஒரு கயிறு போட்டு அழகா கட்டிட்டு இருக்கா. அந்த குழந்தைய நினைச்சு 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 அன்பு பொங்குறது அவளுக்கு, அப்படியே பொங்குறதுனால அது பாசத்தினால அப்படி குழந்தைக்கு இன்னும் அது எழுந்து இன்னும் பால் குடிக்க வரல.
இவளுக்கு டைம் ஆறுது, பரவாயில்ல குழந்தை வரட்டும், அது வரைக்கும் நம்ம அதை பண்ணிடலாம்னு பண்ணிட்டு இருக்காளம். புத்திர ஸ்நேகத்தினால ஸ்ருத குஜயுகம், ஜாத கம்பம் சுக்ரோ, அவளுக்கு நல்லா அந்த சுக்ரோன்னு அழகான புருவங்கள் இருக்கிறவோன்னு அர்த்தம். அங்கெல்லாம் வேர்த்து வழியிருந்தான். அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது வேர்க்கிற வரைக்கும் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம வாக்கிங் போறதெல்லாம் இப்ப எங்க போறோம், சைக்கிளிங் எல்லாம் எல்லாம் இருந்த இடத்துலயே எப்படி 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 இருக்குன்னா இன்சிடென்ட்லி இது வேற விஷயம் தான், பட் ஸ்டில் ஞாபகம் வருது நான் சொல்றேன். ஒருத்தன் ஒரு முன்ன காலத்துல எல்லாம் இந்த எள்ள இது செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுப்பான். இப்ப நல்லெண்ணெய் எல்லாம் செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் இப்ப காசு கொடுத்து நம்ம வாங்குறோம். அவ நிஜமா செக்கில் எடுக்கிறாளா என்ன பண்றாளா நமக்கு தெரியாது. அப்புறம் ஏன் இப்படி செக்கு மாடு மாதிரி சுத்துற அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் இல்லையா. செக்கு மாடு சுத்தி சுத்தி வரும், அந்த செக்கு நடுவுல இருக்கும், அதுல எள்ளெல்லாம் போட்டு இது பண்ணுவாடா. இந்த மாடு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும், அது எண்ணெய் ஆரம்பிட்டும் அது சுத்தம், அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கண்டதுண்டு கேட்டதில்லை காண், அதுதான் இது வந்து கேட்டதுண்டு கண்டதில்லை காண், அப்படி பார்த்ததில்லை. அதனால அந்த மாதிரி இருக்குமா. அப்போ அந்த மாடு எல்லாம் இது பண்ணிட்டே இருக்கிச்சு, சுத்திட்டே இருந்தா அது பின்னால ஒரு பையன் இது பண்ணும் இல்லையா. அப்பா அது பையனுக்கு அது டியூட்டி கொடுத்துட்டான், நீ அது ஆறு மட்டும் பண்ணிட்டு கூடாது, இந்த பையனுக்கா டயர்டா இருக்கு, விளையாட போக முடியல, தூக்கம் இது பண்ண முடியல, இதை பார்த்து நிக்கணமா இருக்கேன். சோ என்ன பண்ணா, அந்த மாடை வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா, அது வந்து சுத்தினாதானே வெண்ணெய் எண்ணெய் வரும், அதனால பார்த்தா பார்த்தா இதை எப்படி அப்ப நம்ம தப்பிச்சுக்கிறது அப்படின்னு விட்டோம். அப்புறம் என்ன பண்ணா, இந்த மாடு சுத்தும் போது அது நமக்கு தெரியணும் இல்லையா, அது நிறுத்திடுச்சுனா தெரியணுமே, அதனால என்ன பண்ணா அது கழக மணி வாங்கி அதை கழுத்துல கட்டினானா. அந்த மணி அது கழிச்சு அப்படியே சுத்தின்னு இருக்கும்போது மணி அடிச்சுட்டே இருக்கும், மணி அடிச்சுட்டே இருக்குன்னா அது சுத்தின் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப தன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், தூங்குறா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவன் அண்ணா இங்க தூங்கும் போது அது அப்படியே பார்த்தது, ஒரு நாள் ஆச்சு நல்லது பார்த்தது, இவன் ஒண்ணும் பண்ண காணா இவன் எப்படியே பண்றானா கண்டுபிடிச்சிடும், புட்சாலி மாடு. அதனால என்ன பண்ணிட்டு மணி ஆட்டினா நம்ம சுத்துறோம் அவன் நினைச்சுக்கிறான், அவனுக்கு ரெஸ்ட் போல நமக்கு ரெஸ்ட் வேணும் போது இருந்த இடத்துலயே தலை எப்படி எப்படி ஆட்டிட்டே இருந்ததான். அதனால மணி சத்தம் அவனுக்கு அடிச்சுட்டே இருந்தது, அது பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சா சாயந்தரம் பார்த்தா எள்ளு எள்ளாவே இருக்க எண்ணெயாவே வரல. அந்த மாதிரி பண்ணின வேலையே திருப்பி திருப்பி பண்றதுன்னா கொஞ்சம் அலுப்பா போயிடும் இல்லையா. அந்த மாதிரி அந்த செக்கு மாடு கூட அங்க அதாவது நம்ம என் பாவம் தன் பவதிங்கிற போல அந்த இவன் எப்படி இருப்பானோ அப்படிதானே அந்த பாவமும் இருக்கும் மாட்டுக்கு கூட. இங்க என்னன்னா இவளுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணும் போது நிஜமாவே வேர்க்கணும், நிஜமாவே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு மனசுலயும் நினைச்சிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கா. ஒரே இடத்துல இருந்து பாவனை எல்லாம் கிடையாது, அவ வேலைக்காரனும் வேலை செய்வா இவ்வளவு வேலை செய்வா தான் பண்றோமேங்கிறதுனால ஒரு ஒரு சோம்பேறித்தனம் எல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்றா, வேர்த்து வழியில மட்டும் அதை இழுக்கிறாளாம். உட்காந்து எப்படி எப்படி இழுக்கும் போது ஜாத கம்பம் சுப்ரு அப்படியே வேர்த்து வழியிருதுங்க. ரஜு ரஜுனா கயிறன் அர்த்தம், ரஜ்வாகர்ஷ ரஜு ஆகர்ஷ சமனால புஜ கையனாச்சு சல கை அப்படி எப்படி அசைக்கிறதுனால இந்த கையில எல்லாம் கங்கணம் போட்டு இருக்கா இல்லையா, கங்கணம் எல்லாம் ஜல் ஜல் சத்தம் போடுறான். வாயில அவன் பாட்டு பாடுறான், அதுக்கு தாளம் வேண்டாமா, கையில ஜல் ஜல்னு கிருஷ்ணர் பாட்டு பாடுறா இல்லையா, அந்த டான்ஸுக்கு தகுந்த தாளம் வேணுமே, அதனால கையில அதெல்லாம் கங்கணம் போட்டு சத்தம் கேட்கறதான். அதுக்கு இந்த தாளம் மாத்திரம் போருமா, தலையசைச்சு ரசிக்க வேண்டாமா, காதல குண்டலை போட்டுருக்கலாம், தலையை வேற எப்படி பாட்டு பாட்டின்னு தானே தலையாட்டின் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கலாம், குண்டலை மாடுறது இந்த கங்கணம் ஆடுறது இது பண்ணிச்சு, அவ தலைய ராத்திரி இது பண்ணிருச்சு, நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு இருக்கா இல்லையா, மல்ல இந்த முல்ல புஷ்பம் எல்லாம் வச்சிருக்கா இல்லையா, அந்த பூவெல்லாம் அப்படியே உதந்து உதந்து கீழே உழறதான். இப்படி வர்ணிச்சிருக்கா தெரியுமா, இந்த மாதிரி உட்காந்து நீங்க இனிமேல் இது பண்ணீங்க, இனிமேல் தயிர் கடையிறதுல யசோதவர் நினைச்சிருந்தா இந்த ஸ்லோகம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி எழுதியிருக்கிறவர் கங்கணம் குண்டலேச்ச ஸ்விண்ணம் வக்ரம் அப்படியே வேர்த்து கொட்டிடுதான் முகத்துல எல்லாம், கபர விகலத்து அப்படியே அவளுக்கு மூஞ்சில எல்லாம் கூட வேர்த்து கொட்டுறது, கையில எல்லாம் இதுவா இருக்கு, இது மாதிரி இருப்போம் இப்படியே பாட்டு பாடிட்டு முள்ள தயிர் கடையறிச்சு மாலத்தி நிர்மமத்தை கட்டினான். இவன் குழந்தை பாட்டு பாடி அவனை எழுப்பக்கூடாதுன்னு அவனே வரட்டும்னு எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது அவனுக்கு தெரியாதா, எப்போ அவன் ஹிருதயம் ஃபுல்லா பகவானே நினைஞ்சிருக்கானோ அவனுக்கு தெரியாதா எப்போ இங்க வரணும்னு விட்டோ பாக்குறான். ஓ எந்த லீலைக்கு எப்போ டைம்னு அவன் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அதனால இவன் அதை பண்ணும் போது அழகாக முள்ள எழுந்துடுத்து குழந்தை சத்தம் போடாம இவ எப்படி வரவளோ அது போல இவ பாடுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூட பின்னால வருது, பின்னால வந்து அப்படியே அவ கழுத்தை கட்டா அம்மா அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அப்படியே குழந்தை போயிட்டு அவளுக்கு குழந்தை கையை கட்டி குஞ்சு கையை போட்டு அவளை கட்டின்னு அம்மா சொல்றது. அது கூப்பிட்ட உடனே அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கணும், அந்த கையை பாதையில விட்டுட்டா தயிர் வெண்ணெய் வருது திரண்டு வரைச்சே நின்று போயிடுமே, அதனால அதையும் விட முடியாது, அப்படியே அதை தோல்ல சாய்ச்சிட்டு என்னமான்னு அவ கேக்குற, எனக்கு பசிக்கிறது இப்பவே பால் வேணும், குழந்தை ஏதாவது நினைச்சா அது வேணும்னு இப்பவே வேணும் இல்லையா, அந்த இப்ப எனக்கு வேணும் கொஞ்சம் இருடா இதை எடுத்துட்டு கொடுக்கணும், எனக்கு இப்பவே வேணும் அப்படியே என்ன பண்றா, ஒரு கையால எழுத்துட்டு ஒரு கையால அணைச்சுட்டு அதுக்கு பால் கொடுக்குறா. அது சொல்றா, தாம் ஸ்தன்ய காம ஆசாத்திய மத்னத்தின் ஜனனியும் ஹரிகி கிரகித்வா ததிமந்தானம் நிஷேதத்து பிரீத்தி மாவான். நடுவில் அந்த இது இருக்கு, பெரிய மத்து கட்டை இருக்கு இல்லையா, அது இவன் சொல்லி பண்ணிட்டே இருக்காள், இவன் டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லி என்ன பண்றது, கொடுக்க வந்துதான் வந்து டப்பன்னு அதை பிடிச்சு நிறுத்தும், அது சுத்தினாலே நீ வேலை பண்ணுவேன் நான் அதை பிடிச்சுக்கிறேன்னு அதை சுத்த விடாம பண்ணி. இவன் சிரிச்சுட்டே என்ன பண்றா, அது விஷமம் பண்ணினாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு இது பண்ணிட்டு
தம் அங்கம் ஆரோ தம் அங்கம் ஆரோடம் அபாயத்து ஸ்தனம் ஸ்னேகஸ்மிதம் சஸ்மிதம் ஈக்ஷதி முகம். அது சிரிச்சிண்டே அவ மூஞ்சியை பாக்குறது, இவ்வளவு அதை மூஞ்சியை பாக்குற, அதை குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறச்சு, உள்ள வேற அவன் என்ன பண்ணிருக்கா, பால் வச்சிருக்கா, எல்லாம் மல்டி டாஸ்கிங் இப்போ இல்ல, அந்த நாள்லேருந்து உண்டு நம்ம ஸ்டைல. அதுக்கு இப்ப பேர் சொல்றோம், அவ அப்ப சொன்னது இல்ல அவ்வளவுதான். அதனால உள்ள அடுப்புல பால் ஏத்தி வச்சிருக்கா, எங்க தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா, இந்த குழந்தை மேல ஒரு கண்ணு வச்சுனா இருக்கானு பாத்துட்டு இருக்கா, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்னாச்சு, உள்ள பால் வச்சிருக்கா இல்லையா, அந்த பால் பொங்க ஆரம்பிச்சு, அந்த பால் பொங்கி வழிஞ்சு கொடுத்தோம்னா, இந்த குழந்தைக்கு குடுக்க, இந்த குழந்தைக்காக ஸ்பெஷலா வச்ச பால் அது. ஏன்னா அங்க எத்தனையோ ரிஷிகள் மாடு ரூபமா வந்திருக்காங்க, அந்தந்த ரூபத்துல வந்த வாழ்க்கை இன்னைக்கு கண்ணன் என்னோட பால் எடுத்துக்கிட்டோம்னா, அந்தந்த பசுகளுக்கு ஆசையா, அதுல கங்கின்னு ஒரு மாடு இருந்தது, அதோட பால் இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால அதை ஸ்பெஷல்லா எடுத்து கறந்து அங்க காய்ச்சிருக்கா, அது வந்ததும் கொட்டி போயிடுதுன்னா அது கஷ்டமே, அப்புறம் அவனுக்கு வேண்டிருக்கும் மேனுட்டு அதை வச்சிருக்கா, இவன் வந்ததும் கேட்பான் அப்படின்னு. இவன் இந்த குழந்தைய பார்த்து இங்க தயிர் கடைஞ்சி எல்லாம் முடிச்சு அந்த பால் முள்ள பொங்க ஆரம்பிக்கிறான். இந்த பால் பொங்க ஆரம்பிச்ச உடனே இவ என்ன பண்ற, அப்போ கிருஷ்ணன் நினைச்சானா, இந்த அம்மா இத்தனை ஆசையா எல்லாம் பண்றாளே, இவளை ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு தோணிதான். இவளுக்கு வந்து நம்ம கிட்ட ஆசையாதான் இருக்கா எல்லாம் பண்றா, பட் லோக விஷயங்கள்னு வரும்போது கொஞ்சம் மனசு மாறி அங்க போவாளோ, இல்ல அதை விட்டுட்டு பரமாத்மா கிட்டதான் இருக்கணுங்கிற நினைவோட இங்க இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணணும்னு தோணிதான். அதனால என்ன பண்றான், அவன் நினைச்சானா அந்த பால் பொங்கட்டும்னு அக்னிக்கு சொன்னானா, அதனால அக்னி என்ன பண்றது, கொஞ்சம் ஜாஸ்தியா எரிய ஆரம்பிக்கிறது, பால் கிடுகிடுன்னு மேல வந்துருத்தோ. இந்த பால் போகிற வழக்கம் அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா எல்லாரும் யசோதா மாதிரியோ இது மாதிரியோ பண்ண முடியாது. ஒரு கதை சந்திர சொல்லும் போது சொல்லுவார், ஒரு சின்ன சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் அது இருக்கு, அது எல்லாம் வச்சுட்டு அப்புறம் அண்ணன் திரும்பவும் பாருங்க, அப்புறம் பொங்கும் அது. நம்ம அத்தனை இதை உன்னிப்பா பார்த்துட்டு அப்ப பொங்காது, ஏதாவது ஒண்ணு அந்த டம்ளர் எடுப்போம் இல்ல அதுல ஏதாவது போடுவோம் அப்படின்னு எடுக்க போச்சு, அதுதான் புஸ்ன்னு அப்ப பொங்கி விழியும். அதே மாதிரி கிருஷ்ணன் ஆதேசம் கொடுத்தா போல இருக்கு, நம்ம நினைச்சுக்கணும். அந்த சின்ன குழந்தை கோமத்தின்னு ஒரு குட்டி இருந்தது, ஏ கோமுக்குட்டி கொஞ்ச நேரம் இந்த பால பாத்துக்கோ வச்சிருக்கேன், இப்ப நான் வந்துடுறேன், அம்மா வெளியில போனாலும் அது பாத்துட்டே நின்றுது. அவ அங்கேயிருந்து வந்தப்ப பால் பொங்கிடுத்து, என்ன பண்ணிருந்து பாத்துட்டே இருந்தேன் பால் பொங்கிடுது, ஐயோ கேட் இல்லம்மா அப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டு, அப்ப கொஞ்சம் பெருசா போச்சு. கோமக்குட்டி வந்து குட்டி பாப்பா கோமத்தி ஆயிடுது, அம்மா கொஞ்சம் பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோ, அன்னைக்கும் அதே தான் பாத்துட்டு இருந்து பொங்கிடுது. அப்புறம் என்னாச்சு, கோமதி பொண்ணாயிட்டு, அதுக்கப்புறமா கோமதி மாமியானா, கோமதி மாமியா என்ன பண்ணா, அவனும் அப்படி தான் பாலை வச்சுட்டு அண்ணன் நம்மளோட திரும்ப வச்சே பால் பொங்க விட்டுருவான். அப்புறம் என்னன்னா, கோமதி பாட்டியானா, இப்பவும் பால் பொங்குது. அதனால இந்த பால் பொங்குற வழக்கம் சின்ன வயசுலேருந்து பெரியவாளாக மட்டும் அது பொங்குற பொங்கினாதான் நிறுத்துவோமே தவிர, அதுக்கு முன்னால பார்த்து இது பண்ணுவோங்கிறது வராது, அது வந்து விடுறது. இவளுக்கே யசோதைக்கே ஆச்சு, இப்ப சொல்லிக்கலாம், யசோதைக்கே ஆச்சு, அதனால பரவாயில்ல நம்மளுக்கும் ஆச்சு, கிருஷ்ணன் தான் சொன்னா போல இருக்குன்னு நினைச்சுக்கலாம், அவள் சமாதானத்துக்கு இருக்கு, அவ்வளவுதான். அது அவ என்ன பண்ற, அந்த பால் பொங்கிட்டு, அதனால அவ என்ன பண்றானா, ஐயோ அந்த பாலை போய் நிறுத்தினது, அந்த அடுப்பு அணைச்சிட்டு வரணுமே, அந்த விறகழித்து வச்சாதானே அடுப்பு அணையும், அப்ப அடுப்பு அணைச்சிட்டு, இப்ப நான் கேஸ் மாதிரியா இல்ல அந்த இதெல்லாம் இறக்கணும், விறக எடுத்துட்டு வரணும் இல்லையா, உள்ள போகணும், அதனால எழுந்தாதானே போக முடியும், அதனால இந்த குழந்தை பால் குடிச்சுட்டே இருக்கு, அதை அப்படியே கீழே போட்டுட்டு கிடுகிடுன்னு உள்ள போறேன். அதுக்கு வந்ததே கோவம், இந்த கோவம் இல்ல, இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே, இந்த லீலை பண்றதுதான் அவரோட பிளான் இதெல்லாம், அதனால கோவம் வந்தது. இப்ப நான் என்னை விட்டுட்டும் அந்த பால இருக்கிறதுக்கு உள்ள போறியே, என்னை விட உனக்கு அந்த பால் தான் முக்கியமா போச்சா அப்படின்னு போச்சுதான் மாதிரி ஒரு பாவனை காட்டுறான். இவளுக்கு அது முதல்ல தெரியல, அங்க போற உள்ள போயிட்டு அவசரமா அந்த பாலை இறக்கி வச்சுட்டு இங்க வந்தா அதுக்குள்ளே விஷமம் பண்ண ஆரம்பிச்சுடும். இதுக்கு விஷமம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, என்ன விட்டுட்டு நீங்க போனேன் இல்ல, முதல்ல இந்த தயிர் கடைஞ்ச என்ன, அப்புறமா இங்க பண்ணேன்னு சொன்னேன், அதனால விட்டுட்டு போனேன் இல்லையா, இப்ப பாக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொல்லிருக்க, அந்த மத்தையே எடுத்தான், கீழே மத்து கட்ட மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, இன்னொரு மத்து இருக்கும் இல்லையா, அந்த சின்னது ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து நான் மந்த தண்டம் உபகிரகிய பாட்டித்தம் அப்படிங்கிற, மந்த தண்டம் உபகிரகிய பாட்டித்தம், அதால பட்டுன்னு அடிச்சாங்கிற இதுல பாகவதத்துல என்ன சொல்ற, அங்க கல்லு வச்சிருப்பான், சின்ன சின்ன கல்லெல்லாம் பக்கத்துல வச்சிருப்பா, அந்த கல்லால எடுத்து பட்டு இருந்த பானையில ஒரு ஓட்ட பண்ணானா, அது பெரிய பானை வேறையிலே அங்கே அப்படியே ஒழுகிட்டு கீழே வராச்சு. என்ன இவனுக்கு இந்த வெறுந்த படுத்துன்னு போர் அடிச்சுட்டான், எவ்வளவு நாள் கிராப்தி ஆயிடுச்சு, அதனால அதுல படுத்துக்கவே இல்லையேன்னு பார்த்தானா, அந்த பால் அப்படியே வழிஞ்சு ஓடித்தான், சந்தோஷமா அதுல வந்து நின்றானா, கிராப்தி மாதிரி இருக்கே அப்படின்னு அதுல குஞ்சு நின்றானா, நின்றுட்டு என்ன பண்ணா, அந்த குஞ்சு காலை வச்சுட்டு சக்க சக்க அந்த காலை வச்சுட்டு வரான் வெளியில, அந்த பால் அந்த காலை வச்சுட்டு விடுகிடுன்னு, அந்த என்ன பண்ணா, போறதுக்கு முன்னால அது உடஞ்சு வழிஞ்சு போறது இல்லையா, அந்த தயிரும் கீழே வருது இல்லையா, அந்த தயிரையும் ஒரு கையில எடுத்துட்டானா, எடுத்துட்டு அந்த உள்ள உரியில இருக்கிறதையும் கொஞ்சம் எடுத்துட்டானா, இதையும் கொஞ்சம் எடுத்துனா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போட்டான். அங்க ஒரு உரல் இருக்கு, அந்த உரல் திருப்பி போட்டுட்டு அதுல ஏறி உக்காண்டு அங்க பக்கத்துல இருக்கிற பூனைக்கு நாய்க்கு குரங்குக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஊட்டிட்டான். தானும் ஒரு வாய் போட்டுண்டு அதுக்கும் கொடுத்துண்டு, எப்பவுமே அவனுக்கு தனியா சாப்பிடவே தெரியாது, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும், பகவான் இல்லையா தானே தரகமா,
இது பாரு உனக்கு கொடுத்துருக்கேன் நீ மாத்திரம் சாப்பிட யாருக்கும் கொடுக்காதேன்னு குழந்தைகள் சொல்லவே கூடாது. டிஃபன் பாக்ஸ்ல இருந்தா எல்லாம் ஷேர் பண்ணிக்கும் இல்லையா, கொடுக்கும்போது ஸ்பெஷலா ஏதோ பண்ணிட்டு அவனுக்கு பிடிக்குமே என்ன பண்ணிட்டோம், நீ மாத்திரம் சாப்பிட ஒருத்தரும் கொடுக்காதேன்னு சொல்லவே கூடாது. அப்ப அந்த குழந்தைக்கு ஷேர் பண்ணிக்கிற எண்ணமே வராது, எதுவானாலும் ஷேர் பண்ணிக்கோ, எல்லாரும் நாலு பேர் கொடுத்துட்டு சாப்பிடு அந்த அந்த எண்ணம் வரணும். அது சொல்லும் போதே குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் இல்லையா, இல்லாட்டா குழந்தைகளுக்கு எப்படி வரும். அந்த மாதிரி இவன் என்ன இவனுக்கு பகவான் இல்லையா, எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் வழக்கம். அதனால அந்த குரங்கு வந்துதான் போன ஜென்மத்துல எத்தனை குரங்குகள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணித்தே, நான் கொடுக்கவே இல்லையே, அதனால குரங்குக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவேன் அப்படின்ற குரங்குக்கும் கொடுத்துட்டு வெண்ணே. அதுக்குள்ளே என்ன பண்ணா அந்த பாலை இறக்கி வச்சுட்டு வந்தான். இறக்கி வச்சுட்டு வந்தா இந்த ரகளைய பாக்குறா, ஐயோ இதுதான் இப்படி ரகளை பண்ணிருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தோம், அதை இன்னைக்கு சும்மா விடுறது இல்லை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாளாம். இத சொல்றதுக்கு முன்னாடி இந்த பால் பொங்கித்து இல்லையா, இந்த பால் ஏன் பொங்கித்து, பால் ஏன் பொங்கித்து நமக்கு தெரியும், நம்ம ஜாகிரதை அங்க பாக்கல அது பொங்கிடுத்தோம். இங்க எடுத்தா கிருஷ்ணன் நினைச்சான் அக்னி நீ சீக்கிரம் எஞ்சர் பொங்க வையின்னு சொன்னாலும் ஒரு காரணம், இதுக்கு கவிகள்லாம் வித வித விதவிதமா அனுப்பிச்சுல பால் ஏன் பொங்கிட்டுன்னு. அந்த பால் நினைச்சுதான் அங்கிருந்து என்ன வந்து நீ கண்ணனுக்கு கொடுக்கணும்னு தானே நீ வச்சிருக்க, நீயே அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருந்தா அவன் எப்போ என்ன வந்து எடுத்துட்டு போறான், கிருஷ்ணனுக்கு பிரயோஜனப்படாத நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அப்படியே உயிரை விட்டுடுறேன்னு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த நெருப்புல விழுந்துடணும்னு நினைச்சிருந்ததான் பால் பொங்கித்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்ற அந்த பாலு அந்த கிருஷ்ணனுக்கு உபயோகப்படாம இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு அதை நினைச்சு வந்தது அப்படின்னு சொல்லுற வல்லபாச்சாரியார் அவரோட இதுல எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவான். அந்த மாதிரி சாதாரண கதையில இது கண்ணன் வந்து பாலை இது பண்ண அப்படின்னா பால் பாத்திரத்தை ஏன் அப்படின்னா நம்ம பார்த்து இது இல்லை. இந்த இன்னொரு மகான் சொல்ற யசோதக்கு கண்ணன் தான் பிரியம், அந்த கங்கி அந்த அதுவும் நினைச்சா உயிரை விட்டுடணும் அப்படின்றச்சு இது பண்றச்சு அது இன்னொன்னு நினைச்சிட்டு தான் அந்த கங்கைங்கிற பசுவோட பால்னு சொன்னேன் இல்லையா அது சொல்லிட்டான். இவோ ஐயோ இவோ விடவே மாட்டாங்களே, நான் கண்ணனை எட்டி பாக்கணுமே அவன் வந்துட்டான் போல இருக்கு, அவன் குரல் கேட்கறதே என்னால இன்னும் அவனை பாக்கவே முடியலன்னு கிடுக்கிட்டு அப்படி பொங்கி மேல வந்து இப்படி எம்பி பார்த்துதான் அவனை, அதனால அது பால் பொங்கிட்டான். அவரை பாக்குறதுக்கு ஆசை ஒரு பால் ஒரு சேத்தனமோ அச்சேத்தனமோ எதுவானாலும் கிருஷ்ண பக்தியில தலைச்சு போயிடுறது இல்லையா, அதனால அதுக்கு ஆசையா இருந்ததுதான் அதனால அது அப்படின்னு நினைச்சுதான். அந்த ரிஷி ரூபமான இது யசோதா வீட்லயும் எல்லாம் அந்த கிருஷ்ணனோட தர்சனம் கிடைச்சு கொடுத்தோ அங்க இருக்கான், இவன் வந்து எப்போ என்ன எடுத்துட்டு இவன் எப்போ என்ன கொடுக்கறது அதனால நானே ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு பொங்கி அப்படியே கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு பொங்கி கீழே வந்து அப்படி கீழே போயிடுச்சான். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னும் நிறைய சொல்லுவான். இது போல இந்த வல்லபாச்சாரியார் அவள்லாம் வித விதமான அந்த புஷ்டி பக்தியை பத்தி நிறைய சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அனுபவம் அவளோட அனுபவத்துல நிறைய விதத்துல அந்த பாலு கூட பகவானோட சம்பந்தம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஓடி வந்தது அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இது பாருங்க கிருஷ்ணத்துல வெண்ண திடுறதுல இருந்து ஒன்னொன்னு காரணங்கள் சொல்றா பாருங்க, எப்படி எல்லாம் காரணம் சொல்லி அனுபவிக்கிறான், பால் ஏன் பொங்கித்தேன்னு அதுக்கு இவ்வளோ, அந்த மாதிரி ஒவ்வொரு லீலைக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் ஏன் இது இப்படி இருந்தது இது ஏன் இப்படி இருந்தது அவளோட வியாக்கியானங்கள்லாம் இருக்க பாருங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதனால ஒன்னு ரெண்டு ஞாபகம் வருது உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு அதனால அந்த எடுத்து பாக்குறா. சஞ்சாத கோபகா அதை பொங்கிட்டோ பாக்கி இருக்கிறது இருக்கட்டும் எடுத்து கீழே வைக்கிறா, கீழே வச்சு திரும்பி பார்த்தா இவன் ரகளை பண்ணிட்டு போயிருக்கான், இந்த ரகளை இவன் தான் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. போயிட்டு அந்த வெண்ணெய் வேற எல்லாத்தையும் எடுத்து நாங்க போய் எல்லாம் கொடுத்துருக்கு பாத்துட்டோம், இப்ப தெரியுது எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான், கிருஷ்ணன் வெண்ணெய் எடுத்துன்னு போயிடுறான் திருடுறான் கொடுக்குறான் எல்லாருக்கும் குரங்குக்கு கொடுக்குறான் பண்றதை பாத்துட்டாலும் இல்லையோ, இவனுக்கு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறவன் கொஞ்சம் இந்த மாதிரி அவன் திருடுறான் போல இருக்க பாத்துல போல இது கெட்ட பழக்கம் இல்லையோ, இதை நம்ம தண்டனை கொடுக்கலன்னா அவன் திருந்த மாட்டான், இந்த கரெக்ட் டைம்ல நம்ம பனிஷ் பண்ணணும் அப்பதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம். நினைச்சுனா அங்கே ஓடி வரா. இவன் என்ன பண்றான், கிருஷ்ணர் கால் நம்ம ஸ்ரீ ஜெயந்திக்கு போடுவோம் இல்லையா, கிருஷ்ண ஜெயந்திக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி காலை சப்ப சப்பக்க அப்படின்னு வச்சுன்னு எல்லா இடத்துலயும் வச்சு எங்க போயிருக்கேன்னு காமிச்சு விடுறானே, காமிச்சு நாங்க போய் உட்காந்துருக்கான். அதுக்கு அவ துரத்திட்டு போறான், போறச்சே என்ன பண்றான் கையில ஒரு ஒரு கோல் எடுத்துன்னு போறான், அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி வேணும் இல்லையா, மிரட்டணும் வாத்திய கையில பரம்பு வச்சிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி பரம்பு வச்சுட்டு எடுத்துட்டு போறானா, ஏன்னா அது அதால அடிக்கணும்னு இல்ல அது மிரட்டுறது, வாக்கிங் போறவா கூட நாயை மிரட்டுறதுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துன்னு போவா, நாயை ஒண்ணும் அது பாஞ்சு பிடிக்கினா அவளுக்கு பயம் ஓடி வந்துருவா, ஆனா கையில ஒரு இருந்தா பயம் இருக்குமே அதுக்குன்னு நினைச்சுட்டு இவ எடுத்து போவா இல்லையா, அந்த மாதிரி அடிக்க போறேன் அப்படின்னு மிரட்டணும்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு கையில போறானா, அதை எடுத்துட்டு போகும்போது பார் ஒண்ணு இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு, சொன்ன பேச்சு நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற இப்படிதான் எல்லா இடத்துலயும் போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை இன்னைக்கு அடிக்காம விடுறது இல்ல அப்படின்னுட்டு ஓடி வர. அவன் பார்த்தான் ஓஹோ இது சரி அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்பதான் பயத்தை கூப்பிடுறான், பயத்தை கூப்பிட்டு எப்படி பயப்படுறதுன்னு பார்த்து திரும்பி பாக்குறான், அம்மா தான் பயந்தவான்னு நினைச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பாவனை வச்சுட்டு பொய் கண்ணீர் பொய் அழகு அழுதுண்டு கண்ணறிய மைய வச்சு இப்படி இப்படி தேய்ச்சிட்டு மூஞ்சி ஃபுல்லா ஈசிண்டு அங்கேயே அவளை பார்த்துட்டு ஓடுறான்.
அவன் ஓட்டத்துக்கு இது கொடுக்க முடியுமா? ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டு கட்டி தட்டின் அவன் குண்டாதான் இருப்பான், நல்லா கொழுக்கு முழுக்க இருப்பான். இவன் நல்லா கொழுக்கு முழுக்க நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கான். ஆனா சின்ன பையன் ஓடுறான்னா அவன் பின்னால இவனுக்கு ஓட முடியல. அவன் பெரிய அந்த வீடு அந்த குவாட்ரன் பெருசா இருக்கும் இல்லையா, பின்னால மொத்தமெல்லாம் பெருசா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஓடுறான் ஓடுறான். அவன் பின்னால இவனும் துரத்தி துரத்தி ரெண்டு மூணு ரவுண்ட், ஒரு ரவுண்ட் அடிக்கிறதே கஷ்டம். வாக்கிங்ல போச்சே ரவுண்ட் அடிச்சோம் ரெண்டு அடிச்சோம் பார்க்க, எங்க ரவுண்டுன்னு ரவுண்டு இருந்த இடத்தையே ரவுண்ட் அடிக்கலாம், அங்கெல்லாம் சுத்தி சுத்தி வர முடியாது, டயர்டா போயிடும் இல்லையா. இவன் ஓடுறான், குழந்தை ஓடுற ஓட்டத்துக்கு சரியா ஓட முடியுமா? ஓட முடியல, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுடுதோ. இந்த கோலை வச்சுட்டு போயிட்டே இருக்கா. கிருஷ்ணன் கையில பிடிபடல, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இதை பாக்குறதுக்கு வேடிக்கை பாக்குறதுக்கு எல்லாரும் வந்துட்டோம். என்னமோ ரகல எல்லாம் பார்த்து ஏதோ ஒரு பையன் பார்த்துடுதோ. ஏன்டா கண்ணா எல்லா பையனெல்லாம் உட்காந்து வச்சு வேற கொடுத்தது, பையனெல்லாம் உட்காந்து வச்சு வேற கொடுத்த உடனே எல்லாம் சொல்லித்த அடிக்காதுமா அடிக்காதுமா கிருஷ்ணன் அடிக்காதே, அவன் ஒன்னும் சாப்பிடல, அவன் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு தான் கொடுத்தான், நாங்க தான் சாப்பிட்டோம், அதனால நீங்க அடிக்காதே அப்படின்லாம் கேக்குறது. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் அடிச்சுட்டுதான் மறுவையில இவனுக்கு நீ கட்டி போடுறேன் பாரு, அவனுக்கு புத்தி வரணும் அப்படின்லாம் சொல்றானா. ஐயோ கிருஷ்ணனை கட்டவே கட்டாதே, கண்ணனை கட்டாதே, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்றான். முடியாது அவ சொல்ல சொல்ல அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி ஆகுது. உடனே இதுங்கெல்லாம் ஓடிப்போய் அவ வாத்துல அவ அம்மாவுக்கு சொல்லிவிட்டோ, எல்லா அம்மாவும் வந்துட்டா பாக்குறது. அங்க பார்த்தா அந்த வேலைக்கு பக்கத்து அத்தனை பேரும் உங்க கிருஷ்ணனோட அந்த இதை வீடு எதை பாக்குறது, எப்படி கட்ட போறாயோ. அப்புறம் அவள்லாம் வந்து சொன்னானா, ஐயோ யசோதா அவள்லாம் விரக்கிஞ்சிட வேண்டாமா யசோதா, எதுக்கு பாவம் குழந்தை, எங்காத்தெல்லாம் கூட தான் வந்து எடுத்தான், ஆனா ஒரு நாள் கூட எனக்கு கட்டி போடணும்னு சொன்னோமா, உங்ககிட்ட வந்து சொன்னோமே தவிர ஏண்டா இப்படி பண்ணாதேன்னு சொன்னோமே தவிர குழந்தைய கட்டி போடுறேன்னு யாராவது சொல்லுவாடா, நீங்க எல்லாரத்துலயும் தான் எடுத்திருக்கான், இப்ப எடுத்தா என்ன எடுத்து நீயே கட்டி போடுற பண்ணாதே அப்படி அவள்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவளே வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவ என்ன சொல்றா, இவனை திருத்தலைன்னா திருந்தவே மாட்டான், அதனால புரியணும், அதனால இன்னைக்கு கட்டி போட்டு தான் திருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி விட்டான். பண்ணிட்டு இவ ஓட அவ ஓட துரத்து துரத்து ரெண்டு ஒன்று ஓடுத்துக்குள்ளயும் முடியவே இல்லை. ஏன் அவன் அவளால பிடிக்க முடியல, ஓட முடியல, குண்டா இருந்தா பின்னா அது வேற விஷயம். அவ கையில வந்த கோல் வச்சுட்டுதான், அத அந்த கவிகள்லாம் எப்படி சொல்லுவா தெரியுமா, அந்த கையில இந்த பிறப்பு அந்த ஸ்டிக்னு வச்சுக்கணும் இல்லையா, அது வந்து ஈகோவோட ரெப்ரஸன்டேஷனா. உன்னை அடிக்கிறதுக்கு எங்கிட்ட இருக்கு பார் அப்படின்னு ஒரு திமிரா அதை காட்டுறதுக்கு. ஒன்னு அடிக்க போறேன்னு ஈகோவோட நீ பகவானை பிடிக்க போனியான்னு பிடிக்க முடியாது, சேர்க்கறது பகவான் எல்லாம் அப்படி பிடிச்சிட முடியுமா, அதனால அது கையில இருந்தது முடியவே இல்லை. அதுவும் தவிர அவன் ஓடும் போது என்ன பண்றா, பேக் சைடு முதுகுதான் தெரியறது இல்லையா, துரத்தின் ஓடும் போது முதுகுதான் தெரியுது. பகவானோட முதுகுல என்ன இருக்கு, பாகவதத்துல சொல்ற பகவானோட முதுகுல அதர்மம் இருக்கும், அவ பார்வை எப்போ அதர்மத்துல இருக்கோ அப்போ அவளால பகவான் கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா அவனை அடிக்கணும், அவனை பிடிக்கணும், அவன் சாதாரண பையன் அந்த மாதிரி அவன் நினைச்சுக்கிறான் இல்லையா, அதனால அவளுக்கு முடியல அப்படின்னு சொல்ற, அதனால பிடிக்க முடியல. அவன் துரத்தின் ஓடு. அப்புறம் என்ன பண்ணா, ஓஞ்சி ஓடி போய் டயர்டா போன உடனே அந்த கோலை தூக்கி எறிஞ்சு வச்ச, என்னால முடியலையே. அவ எப்ப அந்த கோலை தூக்கி எரிச்சாலோ அப்ப கண்ண திரும்பிடுறான், உன்னுடைய அகங்காரத்தினை விட்டேனா அவனே திரும்புவான் உங்ககிட்ட, அது இருக்கிற மட்டும் அவன் திரும்பி அவன் தான் போயிட்டு இருப்பான், நீ பின்னாலதான் போன பிடிக்க முடியாது. அவன் திரும்பறான், திரும்பி தன்னோட முகத்தை அவகிட்ட காட்டுறான். அவ சோர்த்து போய் ஒரு இடத்துல உட்காந்து விடுற வேர்த்து கொட்டுறது. அப்ப அவன் என்ன பண்றான், ஐயோ பாவம் நம்ம அம்மா வேணும்னு ஆசையா கேட்டு வந்திருக்கோம், இப்படி ஓடி ஓடி டயர்டா போயிட்டா, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாளே, அதனால இவகிட்ட நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு கிட்ட வரானா. கிட்ட வந்து என்ன கட்டணும் தானே கட்டிடு பரவாயில்ல அப்படின்னு கிட்ட வரும். என்ன ஒரு இது பாருங்க, இந்த குழந்தை அப்ப வந்த உடனே அவளுக்கு என்னாச்சு, வீரம் வந்துருத்தோம், அவன் மாட்டின்னு நினைச்சுக்கிறா. அங்க பக்கத்துல அவ்வளவு பெரிய உரல் கிரல் எல்லாம் இருந்தா கூட நம்ம புத்தி பாருங்க, ஏதாவது ரெண்டு கயிறு இருந்ததுன்னா பெருசா அவனை கொண்டு கூடாதோ, அந்த கயிறு இந்த கயிறையும் முடிச்சு போடுறான். இருக்கட்டும் அந்த சின்னது, இந்த சிறு துணமும் பல் குத்துவதும் எடுத்து வச்சுக்கோமே, ப்ராபில அதுதான் பண்றாவும் இத்தனும் என்ன என்ன பல் குத்த என்னைக்கே சிறு துரும்ப யூஸ் பண்ணிருக்கோம், ஆனா பிரபலமும் இருக்கு நம்ம இருக்கு வீட்டுல பறவை பார்த்தா வேணுமோ வேண்டாமோ எல்லாம் என்னமோ ஒரு நாளைக்கு உதவும் எடுத்து எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம பறன் ஏற முடியாது, கீழே இறக்க முடியாது, மேலே ஏற முடியாது, என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அப்புறம் நாளைக்கு பசங்கெல்லாம் வந்து திட்ட போறது, ஏன் அம்மா இவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க, அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர அதை எதுக்கு உபயோகப்படும் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சேர்த்து வச்சுக்கிற வழக்கம் வந்து விடுறது இல்லையா, அது போல இவளுக்கு என்ன ஆச்சு, குட்டி குட்டியா நிறைய கயிறெல்லாம் வச்சு, இந்த கயிறு கட்டிதானே அந்த ரஞ்சு ஒரு அதை வச்சுதானே இழுக்கிறா, அதனால அதாவது நஞ்சு போன உடனே கீழே போட்டுருவா போல இருக்கு, அது போல நிறைய அங்க வச்சிருந்தா போல இருக்கு, அதனால ஏதோ ஒண்ணுத்தால அந்த பெரிய உரல் இருக்கு இல்லையா, அந்த உரல் இவனை கட்டணும்னு வைக்கிறா. உரல் கிட்ட அவனை நிக்க வச்சது கட்டினா அது இத்தினுண்டுதான் இருக்கு. சோ இன்னொன்னு முடிச்சு போடுறா, இன்னொன்னு முடிச்சு போடுறா, எல்லாம் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தா இங்க 2 இன்ச் குறையிறது. அதனால என்ன பண்றா, இன்னொரு சின்ன இது எடுத்து அதையும் கட்டி இது பண்ணி சுத்தி பாக்குறா, அப்பவும் 2 இன்ச் குறையிறது. எத்தனை கயிறை சுத்தினாலும் 2 இன்ச் குறைஞ்சிட்டே இருக்கு, அவளால கட்ட முடியல. அப்போ என்னடா அது இப்படி திண்டாடுறாளையோ அப்படின்னு உடனே பகவான் என்ன பண்றான், கிட்ட வரான், வந்து அவகிட்ட இன்னொரு கயிறையும் அதோட கட்டி எடுத்து கொடுத்துட்டு 2 முனையும் அவகிட்ட கொடுத்துட்டு தானும் அங்க இருந்து வயிறு அப்படி எழுதிக்கிறான். இப்படி வயிற்ற உள்ள எழுதுனு கட்டுமா அப்படிங்கிறது குழந்தை, அவளுக்கு குழந்தை அப்படி பண்றதேன்னு தெரியுது, ஆனாலும் தானே ஜெயிச்சுட்டா மாதிரி அதை பிடிச்சி அதை இறுக்கி கட்டுற மாதிரி கட்டுறா. இவெல்லாம் கத்துறா, வேண்டாமா கட்டாதே அவளுக்கு வலிக்கும்,
கேட்கல கட்டிடுறா. அந்த ரெண்டு அணிச்சு என்னங்க, அதுக்கு ஒரு வியாக்கியானம் என்ன சொல்லுவா, நிறைய இந்த எத்தனைதான் இருந்தாலும் பகவான நான் கட்டிடுவேன் அப்படிங்கிற திமிர்ல நீ கட்ட முடியாது, பகவான் கிட்ட அகங்காரம் கிடையாது, தூக்கி போட்ட போல. அதுக்கப்புறமா கூட அவனே கிட்ட வந்து முகத்தை காமிச்சு எல்லாம் பண்ணதும் கட்டுறேன் அப்படின்னா நீ அன்பாலதான் கட்ட முடியும். பிரேம ஒண்ணுதுக்குதான் பகவான் வசப்படுவானே தவிர வேற எதுக்கும் அப்படவே மாட்டான். அன்பு, பக்தி, பாசம், பிரேமைன்னு சொல்றோம், இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும். யாருக்கும் கொடுத்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப. யாரு யாரு தேவை, யாருக்கு வேணுமோ அது ஒண்ணுதானே அவன் எதிர்பார்க்கறான். பாக்கி அத்தையும் அவன் கிட்ட இல்லாதது என்ன இருக்கு, அவன் கிட்ட இல்லாதது என்ன இருக்கு, அவன் என்ன கொடுக்க முடியாது. அவனுக்கு நீ கொடுக்க வேண்டியது உன்னோட மனசு ஒண்ணுதானே, அதுவும் கலகமில்லாத மனசே, கலகமில்லாத பிரேம, அதுதான் கொடுக்கணும். அந்த பக்தி கொடுக்கணும். அப்பதானே பிரேம ஒண்ணுக்கு தானே அவன் வசம் வரான். அந்த பகவான் கிட்ட இந்த இவன் என் பிள்ளை நான் கட்டுவேன் நீங்க எல்லாம் யார் கேட்கறதுக்கு அப்படின்னா, நான் அகங்காரம், இவன் என் பிள்ளை மமக்காரம். இந்த அகங்கார மமக்காரம் இருந்தா பகவான் கிட்ட நெருங்க முடியாது. உன் பிள்ளையாவே உன் பிறந்தாலும் உன்னால பண்ண முடியாது. அதனால அதை காமிக்கிறேன், அகங்கார மமக்காரத்தை விட்டாதான் கட்ட முடியும். இப்ப அவனே வந்து கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் தானே சொல்றான். அவன் வந்து என்ன கட்டுமான்னு சொல்லி கொடுத்தானே அவளை கட்டிருக்க முடியுமா? கண்ணினும் சிறு தாம்புங்க, அத தாம்பு தாம்பு கயிறு இதுதான், அதுல சிறு தாம்பு, அதுல சின்னது, அதுல கண்ணினும் சிறு தாம்பு. ஐயோ, ஒவ்வொரு பருவம் என்ன அழகா சொல்லி அனுபவிச்சிருக்கா பாருங்க. அந்த மாதிரி அந்த குட்டி குட்டி அந்த இத கயிறை வச்சுட்டு அவனை கட்டலாம் அப்படின்னா முடியல. கடைசியில அவன் கட்டுப்படுறான். கட்டுப்பட்டு அங்க இருந்த உடனே இந்த உரல் நான் இருக்கேன், நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா போயிட்டு வான, அந்த உரல்லையே அந்த கட்டோட ஏறி உட்காந்து விடுறான். ஏற்கனவே அந்த பில இதுல முன்னாலேயே வச்சிருக்கானோ இல்லையோ அந்த இதெல்லாம் தின்னு, பாக்கி அப்புறமா தின்னுட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கான், அப்பவும் கொடுத்துருக்கான். ஒண்ணு கஷ்டமே படல, அவனுக்கு எதுவுமே சிரமம் இல்ல. இவன் என்ன பண்றா, அப்பாடா வேலை போய் பாக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறான். இந்த இடத்துல தான் சொல்ற ரெண்டு மூணு ஸ்லோகத்தை நான் படிக்கவே இல்லை உங்களுக்கு, இது கதையாவே சொல்லிட்டேனே பரவாயில்லையா. அந்த அஸ்தே கிரகித்வா விஷயந்தி அவாபுரத்து தெக்வா எஷ்டி, எஷ்டின்னா அந்த கோல், அதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா எல்லாம் பண்ணிட்டு விட்டுட்டு உள்ள போறா, இவனை போய் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு விருத்திய வசியத்தா, அந்த எப்படி நம்ம எனக்கு அவளுக்கு நம்ம எப்படி வசப்படுறோம், பிரேமைக்கு எப்படி வசப்படுவோம் அப்படின்னு அம்மா வச்சே பாவம், இவ்வளவு கஷ்டப்படுறாளே, இவளுக்கு அவமானம் ஆகக்கூடாதுங்கிறதுனால கிருஷ்ணஸ்து கிரகிருத்தேஷு வியக்ராயா மாத்திரி பிரபு அத்ராட்சித் அர்ஜுனோ பூர்வம் குஹியகோ தனதாத்து. அந்த வேலை அது பண்றதுக்காக தானே வந்தான். இங்க பாக்குறான், அவ உட்காந்து வச்சுட்டு உள்ள போறா. ந இமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீஹபி அந்த சம்சயா பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப விமுக்திதாத். யாராலையும் பண்ண முடியே, பிரம்மாவால கட்ட முடியுமா, சிவனால கட்ட முடியுமா, லட்சுமியால கட்ட முடியுமா, வேற யாராலையும் அவரை கட்டவே முடியாதே, கட்டவே முடியாத ஒத்த கட்டினா யசோதா அப்படின்னா அவன் விட்டு கொடுத்தான். அவன் எனக்கு அம்மா, அவன் எனக்கு கட்டட்டோன்னு விட்டு கொடுத்தான்னா என்ன பாகியம், என்ன என்ன தவம் செய்தனே, ஒவ்வொன்றத்துக்கும் எடுத்துக்கலாம், அதை திருப்பி திருப்பி சொல்லலாம். அந்த மாதிரி அவோ என்ன புண்ணியம் பண்ணிருக்காளோ அப்படின்னு சொல்ற இவர் சுகபிரம்மம். அப்படி சொல்லிட்டு அவன் அங்க போன உடனே என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறான்னா, உட்காந்து சும்மா சர்வே பண்றான். அங்க என்ன இருக்குன்னா, கொஞ்சம் தூரத்துல ரெண்டு மரம் இருக்கு, யமல அர்ஜுனம், ரெண்டு ட்வின் மரம் மாதிரி ரெண்டு மரம் வளர்ந்துருக்கு. அர்ஜுன விருட்சம்னு சொல்லுவான், யமல அர்ஜுனம், யமலானா ட்வின்ஸ், அது அந்த விருட்சங்கள் அங்க இருக்கான். அத இவரோட அன்னைக்கு இன்டென்ஷன் என்ன, அந்த ரெண்டு மரத்துல இருந்து அந்த அவளுக்கு சாப விமோசனம் கொடுக்கணும் அப்படின்னு மனசுல தீர்மானம். அதுக்காக தான் வெளியில எல்லாம், அதனாலதான் பண்ணி வெளியில வந்து கட்டுப்படுற மாதிரி அங்க இருக்கான், ஏ உட்காந்துருக்கான். கிருஷ்ணஸ்து கிரகிருத்தேஷு வெக்ரயாம் வெக்ராயாம் மாதரி பிரபு அத்ராட்சித் அர்ஜுனோ பூர்வம் குஹியகோ தனதாத்மஜோ தனதன் அப்படின்னா தனம் ததாதி இது தனதா, அதாவது தனத்தை யார் கொடுக்குறான், குபேரன். அதுக்காக குபேரை வச்சு குள்ளமா ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு எல்லாரும் பூஜை பண்ணி குபேரை பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளே, இவன் குபேரன் தான் கொடுக்க போறானு. குபேரனே அந்த இடத்துல உட்காந்து வச்சது பகவான் தானே, நீ அவனை கேட்டா எல்லாமே கிடைக்காதா, ஆனாலும் அது அதுக்கு அந்த பூஜை பண்ணணும்னு அவளுக்கு ஆசை பண்ணட்டோம், தப்பு ஒண்ணும் இல்ல. அந்த தனதன் அப்படிங்கிறது குபேரன், அந்த குபேரனுக்கு எல்லாமே இருக்கு, எல்லா செழிப்பும் இருக்கு, அவனுக்கு பணத்துக்கே அதிகாரி தனாதிகாரி அவன் தானே, அவன்கிட்ட இல்லாதது தானே, இடமும் நன்னா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, அத்தனை நன்னா இருக்கிறதுக்கு அவனுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கா, நலகோபரன் மணிகிரீவன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் என்னாச்சு, எல்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு என்ன அடுத்து திமிர் வந்துடுது, அதுதான் சொல்லுவா. இந்த இது இந்த குரங்கு கதை மாதிரி ஆயிடும், அதாவது எல்லாம் இருந்ததுன்னா திமிர் ஜாஸ்தியா போயிடுறது அப்படிங்கிறதுக்கு உபன்யாசத்துல முன்னெல்லாம் அந்த கதை சொல்லும் போது அவ சொல்லுவா, ஒரு குரங்கு இருந்ததுதான், ஏற்கனவே குரங்கு மனசு சலனம் அப்படி எப்படி ஓடிட்டே இருக்கும், ஒரே தாவி ஒரு மரத்துல ஏறித்தான், எங்கு வராது, அதனால கிடுகிடு அந்த மரத்துல ஏறும் போது அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நிறைய எனர்ஜி இருக்கு, கிடுகிடும் பாதி மரத்துல ஏறாது. அங்க போனா அங்க வந்து ஒரு தேன் கூடு ஒண்ணு இருந்ததுதான், அந்த தேன் சாப்பிடணும்னு தோணிதான், போய் பட்டாருன்னு அந்த தேன் தேன் கொட்டு ஒரு அடி அடிச்சுதான், உடனே தேனியெல்லாம் வெளியில வந்து கொட்டு 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 கொட்ட ஆரம்பிச்சுட்டான்.
ஐயோ அதை தாங்கல, அதை என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி இப்படி ஓடித்தான். அப்புறம் போனா அங்க ஒரு பனங்கல்லு ஏதோ இருந்தது, மேல பனமரம் போல இருக்குது, அது இருந்ததுதான். அதை உடச்சு விடுக்கிறது இந்த எரியறதுன்ட்டு அதை குடிச்சு விட்டான். ஏற்கனவே தேனி கொட்டிருக்கு, இந்த கல்லு வேற குடிச்சு விடுத்தோம். இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியல, கீழே வர தெரியல. அந்த எரிச்சல்ல இன்னும் கொஞ்சம் மேல போயிடுத்தது. மேல போனா அங்க ஒரு பிசாஸ் ஒண்ணு உட்காந்துருதுதான். இது மேல உச்சில போனா அந்த பிசாஸ் வரை பிடிச்சு விட்டான். அப்ப அந்த குரங்கோட கதை என்ன அப்படின்னு சொல்லுவா. இது என்னன்னா, உனக்கு வந்து நல்ல குலத்துல பிறந்திருக்க, நல்ல எஜுகேஷனும் இருக்கு, நல்ல செல்வமும் இருக்கு, அப்புறம் உனக்கு பேக்ரவுண்டு எல்லாமே நல்லா இருக்கு. இது போல குலம், இது போல நாலு விஷயங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எல்லாமே உனக்கு கொடுத்துட்டா உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது இல்லையா. இந்த குரங்கு கதை தான். அது எல்லாத்தையும் வாண்டாததெல்லாம் எடுத்துட்டு கடைசியில அங்க தக்க தக்கான்னு குடிச்சுட்டு மேல எங்கேயும் போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடுறதே, அந்த மாதிரி திண்டாடுற லெவலுக்கு வந்துருவா. அதனாலதான் எல்லாத்தையும் ஜாகிரதையா இருக்கணும். நல்ல குலத்துல பிறந்தா அந்த குலத்தோட பெருமையை நாம குல சங்கேத பாலினி, நேற்று தான் பார்த்தோம் இல்லையா, அது போல அந்த குலத்தை சாங்கேதமா வச்சுட்டு அதை பாலினி பாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அம்பாள் வருஷம் பண்றது. அது போல அந்த நல்ல குலத்துல பிறந்தா அவன் பேரை காப்பாத்தணும். நான் யாரோட பேரன் தெரியுமா, நான் அவன் பேரை நீ காப்பாத்துறதுனாலதான் பேரன், அவன் பேரை நீ காப்பாத்துறது பேரன் இல்லையே நீ இல்லையா, ஏன் பேரன்னு பேரு, அந்த பேரை நீ பேரிங் டாஸ் பேரன் மாதிரி கொண்டு வந்து காப்பாத்தணும், அதனாலதான் பேரன். அப்போ அவ பேரை நீ சொல்லிட்டு இருக்கணும்னா அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கணும் இல்லையா, அந்த குலத்தோட தர்மத்தை காப்பாற்றணும். அப்புறம் படிச்சிருக்கேன், நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியும், படிச்சு என்ன பிரயோஜனம், நடக்க தெரியணுமே, அதனாலதான் படி, அதுக்கப்புறம் நட. நம்ம சொன்னேன் இல்லையா, அது போல நீ என்ன படிக்கிறியோ அது போல வாழ்க்கையில நட, அதுக்கு தானே எல்லாமே சொல்லி கொடுத்துருக்க, அது போல நடக்கணும். அந்த பிஹேவியர் அப்படி இல்லைன்னு அப்புறம் என்ன பிரயோஜனம், படிக்கல படிச்சுட்டோ அதனால பிரயோஜனம் இல்லை, குலத்துல போறது அதனால. சரி இப்ப எனக்கு எல்லாருக்கும் தெரியுமா பணம் இருக்கு, அது பணம் இருக்கு, அது இருந்து என்ன பிரயோஜனம், பணத்தால நீ என்ன சாதிச்சேன் இல்லையா, பணம் உங்க வாட்டுல சம்பாதிச்சு வச்சது பூர்வீக சொத்து, நீ என்ன பண்ணிருக்க இல்லையா, நாம என்ன பண்ணணும், அந்த பணத்துக்கு துருப்பயோகம் பண்ணக்கூடாது, சதுபயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணுமே, அது இல்லைன்னு பிரயோஜனம் அப்படி ஆயிடும். அதனால குலம் வீடு எல்லாமே இருந்தா கூட அதுல எப்படி இருக்கணும், அப்புறம் நாம பெரியவா வந்து அவகிட்ட மரியாதை நடக்கணும், எப்படி நடந்துக்கணும், கேரக்டர் நல்லா இருக்கணும் இல்லையா, பிஹேவியர் நல்லா இருக்கணும், எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு திமிர் இருக்க கூடாது. திமிர் இருந்தா உனக்கு ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்ப இருக்கிற பாக்குறோமே, ஒரு பாலிட்டீஷியன் இருந்தா அவ அவ ஆபீஸ்ல இருக்க பியோன் முத கொண்டு திமிர் இருக்கு, அவன் பேரனுக்கும் பிள்ளைக்கும் ஏன் இருக்காது, அது இருக்கவே கூடாது. அவளுக்கு அவளுக்கு இருக்கோ இல்லையோ அவளை சேர்ந்த வாழ்க்கையெல்லாம் வந்துடுது பாத்தேன், அப்படியெல்லாம் வரவே கூடாது. எப்பவும் அடக்கம் இருக்கணும், ஒரு அமெரிக்கா இருக்கணும், அதெல்லாம் வரணும். அதெல்லாம் தெரியாம இருந்ததுன்னா அப்புறமா அவளுக்கு வேஸ்டா போயிடும், லைஃப்ல வேஸ்டா போயிடும். அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த சரித்திரம் வருது. அதனாலதான் இந்த நலகுபரன் மணிக்கிரீவன் குபேரனோட பிள்ளைங்கிறதுக்கு இத்தனை சொன்னேன். குபேரனோட பிள்ளையா இருந்துட்டு பரமேஸ்வரனோட பக்தன் குபேரன், அவரோட இது அனுகிரகம் இருந்து அந்த உத்தியானவனத்துல நல்ல இதெல்லாம் பண்ணிட்டு சச்சகமெல்லாம் இருந்து எல்லாம் இருந்தது. அப்படி இருந்தும் இவாளுக்கு என்ன ஆச்சு, திமிர் வந்துடுச்சு. அதனால என்ன ஆச்சு, இஷ்டத்துக்கு மதிரா குடிக்க ஆரம்பிச்சுட்டா. எல்லா இது இதுதான் குடி குடியே கெடுக்கும் சொல்றா இல்லையா. அந்த குடி கெடியே கெடுக்கும், அந்த பாட்டில போட்டுட்டு வித்தா என்ன பிரயோஜனம், அது தெரியணும் இல்லையா. எதுனால என்ன பண்ணணும் தெரியணும். எல்லாமே ஒரு எது வந்து நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விவேகம்னு ஒண்ணு கொடுத்துருக்கா. அந்த விவேகத்தை யூஸ் பண்ணலன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன ஆயிடுத்து, இவர் என்ன ஆயிடுத்து, மதாத் அப்படிங்கிற கொழுப்பு வந்துருத்தான், திமர் வந்துருத்தான் அவளுக்கு. புறா நாரத சாப்பேன விருக்ஷதாம் பிராபிதோ மதாத்து நலகோபர மணிகிரீவோ இது கியாதோ ஸ்ரையாந்விதோ தனதாத்மஜோ அவள அர்ஜுனோ அவள அத்ராட்சி பார்த்தான். அவ வந்து நலகோபரனோ மணிகிரீவனோ நாரதனோட சாபத்தினால ரெண்டு மரமா போய் இங்க நின்றுட்டு இருக்கா, அதை அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்பதாவது அத்தியாயம் முடியுது. அதுக்கு அடுத்தது தசமோத்தியாய. அந்த பத்தாவது அத்தியாயத்துல என்ன சொல்ற, ராஜா கேக்குறான், பரீட்சை தானே கேட்டு இருக்கான், அதனால கேக்குறான், கத்தித்தாம் பகவான் ஏதத்தையோ சாபசிய காரணம் எத்தது விகர்ஹிதம் கர்ம ஏனவா தேவர்ஷே ஸ்தமகா அப்படின்னு கேக்குறேன். தேவர்ஷியான நாரதர் போய் சாபம் கொடுப்பாரா இருக்கானே, அனாவசியமா அவர் போய் சாபம் எல்லாம் கொடுக்க மாட்டாரே, அதுவும் இவ குபேரனோட பிள்ளையாச்சு, இவளுக்கு என்னதுக்கு சாபம் கொடுத்தார், எதனால என்ன பண்ணினாவா, ஏன் அப்படி சாபம் வந்து அதை நீங்க சொல்லணுமே அப்படின்னு கேட்கவே ஸ்ரீசுகோவாச்ச, ருத்ரஸ்ய அனுச்சரவ் பூத்வா சுதிருப்தோ தனதாத்மஜோ கைலாச உபவனே ரம்யே மந்தாக்கின்யா மதோத்கட்டம். நான் சொன்னேன் இல்லையா, கைலாசத்துல உபவனத்துல சௌக்கியமா எல்லாம் நல்லா இருக்கும்போது மந்தாக்கினி நதிக்கு கரையில ரொம்ப சந்தோஷமா நிறைய குடிச்சிட்டு வந்துட்டா. வாருணி மதிராம் பீத்வா, வாருணி வருண சமூகத்துல இருந்து வருது இல்லையா, வாருணின்னு பேர் இருக்கு, அது மதிராம் பீத்வா எக்கச்சக்கமா குடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு தெரியல, மத கோர்ணித்த லோச்சனம், அதனால கண்டெல்லாம் சோழற்றதான் அவளுக்கு, நிக்க கூட முடியல, அந்த மாதிரி ஒரு லெவல், அதே லூஸ் தியர் அந்த லெவல் ஹெட்னஸ் போயிடுறது இல்லையா, அந்த மாதிரி ஆயிட்டாலாம். போறதுக்கு ஸ்திரீஜனேகி அனுகாயத்மிகி சேர்த்து புஷ்பி தேவனே, அந்த வனத்துல அந்த மாதிரி ஒரு ரம்யமான சூழ்நிலையில அழகான பொண்களோட அந்த பக்கம் வந்து மந்தாகினி நிலையில இறங்கிட்டா. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, தன்னையும் மறந்தா, சூழ்நிலையும் மறந்தா, சுத்தையும் மறந்தா, எல்லாத்தையும் மறந்துட்டா. அந்த மாதிரி நிலையில அந்த மந்தாகினி நதிக்குள்ள போறா.
அந்தப்பிரவேசிய கங்காயாம் அம்போஜ வனராஜினி சிக்ரீட தொகு யுவதிபிகி கஜவ் இவ கரையினவு. யானை வந்து கூட்டத்தோட மூழ்கி எப்படி எல்லாம் விளையாடுமோ அந்த மாதிரி தாங்க மனுஷா தங்க தங்க இதுங்கிறது லெவலே மறந்து போய் கண்ணா பின்னு ஜலக்கீடை பண்ணிட்டு இருந்தா. அது போட்டோம் அவ இப்படியான இருக்கட்டும் எதிர்ச்சியா, அப்பதான் என்னச்சு எதிர்ச்சியான கிருஷ்ணேச்சையா தான் எதிர்ச்சியா. அங்க யார் வந்தா தேவர்ஷிஹி பகவான் தத்ர கௌரவ அப்பசித்து நாரதா தேவோ ஷீவானோ சமபுத்தியத. பாரு இந்த மாதிரி குடிச்சுட்டு புத்தி இல்லாம கண்ணா பின்னானு இருக்காளே அப்படிங்கிற அவளை அவர் பார்த்து அவர் தச்சையில அந்த பக்கம் வர அவர் கண்ணில் படுறது பார்த்துதான் அவருக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு. பார்த்த உடனே என்ன ஆச்சு அந்த ஸ்ரீகள்லாம் ஐயோ இந்த மாதிரி பெரியவா வர நம்ம இப்படி இருக்கோமே சொல்லிட்டு அவசரமா அவள்லாம் எழுந்து வந்து அவளோட ஆடையை போத்திட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்றா. இவா பண்ணணுமா வந்தாமா இவா இன்னும் திமிர அப்படியே இருக்கா. எப்படி பார்த்தாரோ என்ன இப்போ யார் பார்த்தா என்ன இப்போ எங்களுக்கு மிஞ்சி யாரு அப்படிங்கிறப்ப திமிரோட அப்படியே நிக்கிறா. அதுதான் அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ இப்படி ஒரு குலத்துல பிறந்துட்டோ இப்படி படிச்சுட்டோ இப்படி ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இப்படி எல்லாம் இருந்துட்டு உன் புத்தி ஏண்டா இவ்வளவு கிழித்தரமா போறது கொஞ்சம் கூட வெக்கம் மானம் ரோஷம் ஒண்ணுமே இருக்காது போல இருக்கு. ஏண்டா இப்படி மரம் மாதிரி நிக்கிறியா உனக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்போம் இல்லையா. சில பேர் ஏதாவது என்ன பண்ணாலும் அப்படின்னு இருந்தா என்ன மரமாட்டம் நிக்கிறியா சுரணையே இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா. சுரணயம் இல்லாம நின்றா மரம் மரமாட்டோம்னு சொல்லுவோம். அதுதான் அவர் சொல்றாரு. ஒண்ணுமே சொல்லல அவர் சாபமே கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு ஏண்டா இப்படி இந்த மாதிரி இருந்துட்டு இப்படி மரமாட்டம் நிக்கிறீளே குபேரோட பிள்ளையா பிறந்த இவ்வளவு சௌக்கியமா இங்க இருந்துட்டு மரம் மாதிரி நிக்கிறதுக்கு நீங்க மரமாவே போயிடுங்க. அதான் உங்களுக்கு சரி எப்ப சொல்றேன் இல்லையோ இங்க தேவலோகத்துல எனக்கு மரமா இருக்கணும் பூலோகத்துல மரமா போயிடுங்கன்ட்டு நொடிக்கிட்டா. அப்பதான் அவளுக்கு புரியுது நம்ம பண்ணது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல. அப்பதான் அவளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. தம் திருஷ்டுவா விரீடித்தோ தேவியோ விவஸ்திராக சாபசங்கிதாக வாசாம்சி பண்ணியதோ சீக்கிரம் விவஸ்தோ லைவ குஹியகோ தௌ திருஷ்டுவா மதிராமத்தௌ ஸ்ரீமதாந்தௌ சுராத்மஜௌ தயோகு அனுகிரகார்த்தாய சாபம் தாசின் இதம் ஜடோ. நாரதர் சொன்னாராம் அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சாபம் கொடுத்தார். இப்போ ரிஷிகள்லாம் சாபம் கொடுத்தா அது சாபம் இல்லை அவ அனுகிரகம் பண்ணும். இப்போ கஜேந்திர மோக்ஷம் கதை படிச்சிருக்கோம். அந்த பாண்டியராஜனுக்கு அகஸ்தர் வந்து சாபம் கொடுத்தாருன்னா எப்படி அந்த கஜேந்திரனா அதாவது கஜேந்திரனா போகணும் அப்படின்னு இந்த ராஜாவுக்கு நீ யானையா போயிட்டேன்னு யானை யானைக்கு கொஞ்சம் மதம் ஜாஸ்தி இல்லையா. இந்த ரிஷி எங்கேயும் வந்தப்போ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அவன் கொஞ்சம் மதம் பிடிச்ச மாதிரி ஒரு செகண்ட் நடந்தது இல்லை. அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து நீ மதத்தோட இருக்கிறதுக்கு யானையோட மதம் மனுஷனா போறது இந்த ராஜா வந்து உனக்கு எதுக்குடா நீயும் யானையாவே போயிடு அப்படின்னு. அது என்னாச்சு அவனுக்கு அனுகிரகமா போயிட்டு கடைசியில் பகவானே பார்த்து அங்க சேர்ந்துட்டோம் அது வேற விஷயம். அது போல ரிஷிகளோட சாபம் எல்லாம் அனுகிரகார்த்தம் தான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நாரதர் சாபம் கொடுக்கறதுக்கு இங்க சொல்றார். இதுல இந்த சில விஷயங்கள் இதுல பியூட்டிஃபுல்லா இருக்கு அது மாத்திரம் சொல்லியே ஆகணும். நாரத வாச்ச நாரதர் என்ன சொல்ற நஹன்யோ ஜுஷதோ ஜோஷியான் புத்தி பிரம்சோ ரஜோகுணா ஸ்ரீமதாதாபிஜாத்தியாதிஹி யத்ர ஸ்ரீ தியூதம் ஆசவா. ஸ்ரீமதான பணம் இருக்கிறது அபிஜாத்தியா குலம் என்ன சொன்னேன் இல்லையா. அதனால குரங்கோட லிஸ்ட் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஸ்திரீயும் இந்த தியூத்தமும் ஆசமும் குடிக்கிறதும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஹன்னிந்தே பசவோ எத்திர நிர்தயேகி அஜிதாத்மபி அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த தேகத்தை நீங்க எல்லாம் ஒண்ணு மறந்து போயிடுறீங்களா. உங்களுக்கு இப்பேற்பட்ட தேகத்தையோ இந்த இதையோ கொடுத்தது பகவான் அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு இருக்கவே மாட்டேங்கிறதே. நான் இவ்வளவு நல்லா இருக்கேன் தெரியுமா நான் என்ன நல்லா இருக்கேன் பகவான் படைச்சல எப்படி இருக்கு. ஆண்டவன் படைப்பினில் அனைத்துமே அழகுதான் இல்லையா. அதது லெவல்ல அதுக்கு அழகு அது ஆண்டவன் அப்படி படைக்கலன்னா நாம இப்படி இருந்துருப்போம். நீ இப்படி இருக்கணும் இந்த இடத்துல போகணும் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணி நம்மள அனுப்புறா போல நம்ம கர்மானுசாரமா அந்தந்த இடத்துல வரும். அதுக்கு திமிர் என்னத்துக்கு இல்லையா. பகவானோட அனுகிரகத்துல இந்த மட்டும் இருக்கோங்கிற ஒரு கிராட்டிடியூட் வேணும் இல்லையா. அது இல்ல அது இருக்கணும்ப்பா. அது இல்லாததுனால என்னாச்சு சுவார்த்தியா அப்படி இருந்துட்டு செல்ஃபிஷா இருந்துட்டு இந்த இது சரீரம் நம்மளுக்கு எவ்வளவு நாள் இருக்க போறது சொல்லுங்க. இளமை இளமை என்னைக்குமே இருக்குமா சொல்லுங்க. இளமை ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் இருக்கும். அழகு ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அது வரும். அந்த திமுறுல அந்த இளரத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எவ்வளவு நாளைக்கு இளரத்தம் இருக்க போறது. அதுக்கப்புறம் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா. அதனால ஒரு எல்லாத்தையும் ஒரு லெவல் எண்டடா இருக்கணும் எப்பவுமே ஒரு பேலன்ஸா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கறதுனால நாரதர் இவருக்கு சாபம் கொடுக்க போற. அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு இங்க. இங்க சொல்லும் போது என்ன சொல்ற இந்த தேகத்தை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீளே அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த தேகம்ன்றது என்ன தெரியுமா எல்லாருக்கும் அதுக்கு சொந்தம் கொண்டாடுவா. நீ வந்து உன்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த தேகத்துக்கு யார் சொந்தம் கொண்டாடுறான்னு லிஸ்ட் கொடுக்குறா தெரியுமா. அவர் அப்பா நினைச்சுக்கிறாராம் நம்மளோட குழந்தை நான் தான் காரணம் என்னோட பிள்ளையா இருக்கும் அப்படின்னு அப்பா நினைச்சுப்பாரு. அதனால அந்த தேகத்துக்கு எனக்குதான் உரிமைன்னு அவர் நினைச்சுக்கிறாராம். அம்மா நினைச்சுக்கிறாங்க நான் தானே பத்து மாசம் பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தை எனக்குதான் சொந்தம் எனக்குதான் அது ஜாஸ்தி உரிமை அப்படின்னு அம்மா நினைச்சுக்கிறாராம். இந்த பையன் நினைச்சுக்கிறது என்னோடதுதான் இது அப்படின்னு அது நினைச்சுக்குமா.
நாளை கல்யாணம் பண்ணி வந்த உடனே அவன் நினைச்சுக்கானா, எங்க இருந்தோ விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இதே சர்வம் நினைச்சு நம்பியிருக்கேன், நான் தான் என்னோட சர்வத்தையும் எனக்கு கொடுத்துருக்கேன், அதனால இது எனக்குதான் சொந்தம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறானா. இதெல்லாம் இப்படி நினைச்சிருக்கும் போது அக்னி பகவான் நினைச்சுக்கிறானா, நினைச்சுக்கிட்டோம் எவ்வளவு நாள் நினைச்சுக்க போறா, இந்த உயிர் இதுல இருக்கிற மட்டும் நினைச்சுக்க போறான், அதுக்கப்புறம் இந்த தேகம் எங்கிட்ட தானே வரணும், அதனால நான் தான் அதுக்கு சொந்தம் அது நினைச்சுக்குமா. அப்ப இந்த நாய் நிறைய எல்லாம் ரோட்ல இருக்க பாருங்க, அது நினைச்சுக்குமா, சம்ஸ்காரம் இருந்து அக்னி சம்ஸ்காரம் பண்ணினா அங்க போப்புறா, இல்லாட்டா அவ அப்படி தூக்கி எரிஞ்செல்லாம் நமக்கு தானே கிடைக்க போறது, அதனால நமக்குதான் அது சொந்தம் அது நினைச்சுக்குமா. இந்த புழு பூச்சியெல்லாம் இருக்கு இல்லையா, ஒண்ணு இல்லைன்னா மண்ணில புதைச்சா நமக்கு தானே ஆகாரமா இருக்க போறது, நமக்கு தான் அது சொந்தம் அது நினைச்சுக்குமா. ஒரே தேகத்துக்கு எத்தனை பேர் உரிமை கொண்டாடுறான்னு லிஸ்ட் கொடுக்குறாரு. இதனால என்ன தெரியணும்னா, எதுவுமே சாஸ்வதம் இல்ல, பகவான் கொடுத்தது கொடுத்த வரைக்கும் நீ நன்றியோட அதை எப்படி சதுபயோகம் படுத்துறியோ அவ்வளவு நல்லது, உனக்கும் நல்லது அடுத்த இதுக்கும் நல்லது. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ, என்னவா புழுவா பொறுக்கணுமோ பூண்டா பொறுக்கணுமோ என்ன பொறுக்கணுமோ தெரியாது, எப்படியானாலும் ஒரு நல்ல ஜென்மத்தை பகவான் கொடுத்து எந்த நிலையிலையும் அவன் நினைவு நீங்காம இருக்கும்படியா நமக்கு அனுகிரகம் பண்ணணும் தான் நம்ம வேண்டிக்கணும். அதனால திமிரே வரக்கூடாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, யார் என்ன இப்போ அழகா இருக்க எவ்வளவு நாள் அழகா இருக்க, உன் கண்டு பார்வை அழகா இருந்தா எல்லாருமே அழகா இருப்பா இல்லையா, பாக்குறவர் பார்வையில இருக்கு, பகவானை விட அழகுன்னு அவங்கிட்ட வந்தது தானே எல்லாம். அதை நினைவு பண்ணமா, அதை நினைக்கணும், அதை அன்போடு இருக்கணும், அதை பாசத்தோட பிரேமையோட அவங்ககிட்ட இருக்கணும், அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதெல்லாம் சொல்றாரு வேணுங்க. இத்தனை இந்த நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொன்னேன், இத்தனை ஸ்லோகம் சொல்லிட்டு இது பண்றச்சே இவ சொல்ற எந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல, அத்தனை நல்லா இருக்கு. ஒண்ணணும் இவ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேகத்தோட அருமையே தெரியல, நல்லபடியா கிடைச்சிருக்கு, பட் அது அபியூஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணை இல்லாம இப்படி மரம் மாதிரி மரக்கட்ட மாதிரி நிக்கிறதுனால நீங்க மரமாவே போயிடுங்க அப்படின்னு பயந்து போயிட்டா. சரி, ரிஷியோட சாபம் வந்துருத்தனா, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே என்ன பண்றதுன்னு உடனே மன்னிப்பு கேக்குற. அதுல அனுகிரகம் அவர் என்ன பண்ற, அவர் சொல்லிருக்கலாம், நீ குடிச்சுட்டு தானே இந்த மாதிரி பண்ண, எங்கன்னா கள்ளுக்கடை வாசல்ல மரமா போன்னு சொல்லியிருந்தானே, ஒண்ணும் பண்ணிட முடியாது. அவர் அப்படி சொல்லல, அதனாலதான் அனுகிரகம்னு சொல்ற. அவர் என்ன சொல்றார், நீங்க பூலோகத்துல போய் வசுதேவன் வீட்டு பின்னால அங்க நீங்க மரமா இருங்கோ, வசுதேவன் வீட்டு முற்றத்துல நீங்க மரமா இருங்கோ, ரெண்டு மரமா இருங்கோ, பகவான் எப்ப கிருஷ்ணாவதாரம் பண்ணி அங்க வரானோ அவன் வந்து உங்களுக்கு விமோசனம் பண்ணுவான், சாப விமோசனம் எப்போன்னு கேக்குறான். அந்த சாப விமோசனம் அப்ப வரும், பகவான தரிசனம் பண்ணுங்கோ, பகவானை பார்த்து பார்த்து உங்க மனசு திருந்தும், அப்ப நீங்க விமோசனம் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்மளோட பக்தர் நாரதர் சொல்லியிருக்காரு, அவரோட வார்த்தையை சத்தியம் பண்ணணும்னு யாருக்கு யோசனை, பகவானுக்கு தான் யோசனை. சத்தியம் விதாத்தும் நிஜபத்திய பாஷிதம் நிஜபத்திய பாஷிதம் அப்படின்னு சொல்லலையா, ஸ்தம்பே சபாயாம் அப்படின்னு அந்த சொன்னா இருக்கு. ரசமாவதாரம் எடுக்கும்போது கண்ணா பின்னா வரம் கொடுத்துட்டியே பிரம்மாவை, நீ கொஞ்சம் யோசிச்சுக்கணும்ப்பா, கண்ணா பின்னா இப்படி எல்லாம் வரம் கொடுக்கக்கூடாது, நீ இத்தனை கிளாஸஸ் போட்டியானா அதுக்கெல்லாம் உட்பட்டுன்னு உன் மரியாதையை காப்பாத்து நான் அவதாரம் எடுக்கணுமா இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும், யாருக்கு வரம் கொடுக்குற எப்படி கொடுக்குற யோசிச்சு கொடுன்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி அவர் எங்க கொடுத்துட்டாரா, அதுக்கு தகுந்தபடி பகவான் வந்தார். இங்க வந்து நாரதர் இவருக்கு சொல்லிட்டார், பகவான் வந்து உங்களை சாபத்தை விமோசனம் பண்ணி உங்களை இது பண்ணுவான் அப்படின்னு சொன்னதுனால நாரதர் சொல்லியிருக்காரே, இப்ப அந்த டைம் வந்துடுத்து, அவளுக்கு நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு இவர் டிசைட் பண்ணிட்டாராம். அதனால இந்த தாமோதர இந்த இது எல்லாத்தையும் பண்ணிட்டோம், அந்த உரல்ல கட்டுப்பட்டு அந்த உரல்ல இருந்து இங்க வரணும் அப்படின்னுட்டோம். அப்போ அந்த உரல்ல இவ கட்டி வச்சா இல்லையா, தாமானா கயிறு, உதரம்னா வயிறு, வயிற்றுல கயிறை கட்டிட்டான் இல்லையா, அதனால தாமோதரன்ங்கிற பேர் அவருக்கு இதுல வந்தது. வந்து அங்கிருந்து அந்த உரல்ல உட்காந்துருக்கோம், அந்த விதை பார்த்து ஓஹோ இன்னைக்கு நம்ம வளர்ந்து இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்றாராம். தீர்மானம் பண்ணி இந்த உரல்ல அது உரல் எழுத்துட்டு அங்க போகணும். பாக்குறார் இந்த உரல் என்ன இருக்கு, இப்படி நின்றுட்டு இருக்கலையா, அதை இப்படி திருப்புற, இப்படி பசங்க எல்லாம் வராலாம், எல்லா பசங்களும் என்ன கண்ணா எத்தனை நாள் இதுல உட்காந்துருப்பேன், என்ன பண்றது, அம்மா கட்டிருக்கா, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம இதே வச்சுன்னு ஒரு விளையாட்டு விளையாடலாம். நம்ம பாருங்க, நம்ம எனித்திங் நெகட்டிவா பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண முடியும்னு கண்ணன் தான் காட்டணும், எல்லாத்துக்குமே அவன் தான் ஆதாரம். நம்ம என்ன சொல்றான், கட்டி போட்டிருக்கே உன்ன எப்படி நம்ம விளையாடுறது, நீ கவலையப்படாத, நம்ம எனக்கு மாட்டு வண்டி விளையாட்டு விளையாடலாம், மாட்டு வண்டியா, ஆமா இதுதான் வண்டி, இந்த உரல் தான் வண்டி, நான் தான் மாடு, நான் முன்னால போய் இப்படி இழுத்துட்டே போவேன், அந்த மாட்டு வண்டி பின்னாலேயே வரும் அப்படின்னு சொல்றான். அதனால இந்த உரல் அப்படி திருப்புறான், திரியக் அப்படிங்கிற திருப்பிட்டோ முன்னால அவன் தவந்து போக ஆரம்பிக்கிறான். தவந்து போகும்போது உரல் பின்னாலேயே அவன் கட்டிருக்காடு இல்லையோ, உரலும் பின்னாலேயே வருது. அதை இழுத்துட்டு அவன் போக போக முன்னால போச்சு நேரம் அப்படி இப்படியே போய் இந்த ரெண்டு மரத்துக்கும் நடுவுல போறான். அவனோட இன்டென்ஷன் தானே, அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல போகும்போது அந்த உரல் என்னாச்சு, கரெக்டாக மாட்டி நிறுத்தும். இப்படி இருக்கு திரியக் திரியக் உலூக்கலம், உலூக்கலம்னா உரல், திரியக்னா குறுக்க, அது குறுக்க ஆயிட்டு இப்படி நேரம் இருந்தா போயிடும். இவன் மாடு மாதிரி இழுத்துன்னு போறான் இல்லையா வண்டி, அந்த வண்டி வந்து அதுல மாட்டி விடும். அப்ப அப்ப என்ன பண்றான், ஃபுல் பலத்தோட அதை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். அதை இழுக்கும் போது
இது பார்த்துட்டே இருக்கு. இது ரெண்டும் இந்த நலகோபுரன் மணிக்கிறது ரெண்டும் அந்த மரமார்காலை தவிர முதல் முதல்ல எப்போ கிருஷ்ணனை தூக்கிட்டு அவர் வந்தாரோ வசுதேவர் அன்னிலேந்து பார்த்துட்டு இருக்கான். ஆஹா வந்துட்டான், கண்ணனோட விளையாட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம், அவன் தான் நம்மளுக்கு கதி அப்படின்னு ஒவ்வொரு தூங்காது, தூங்காம ஒன்னொன்னத்தையும் அவன் லீல அவன் நடக்கிறது, தவிந்து போறது, விளையாடுறது, வெண்ணெய் திட்டுறது, அங்க போறது, இங்க போறது, அத்தனையும் பார்த்து 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 அப்படி ரசிச்சிருக்கான். அந்த மாதிரி பண்ணப்போ இன்னைக்கு இந்த தாமோதர இதையும் பார்த்துட்டு இங்க வரும்போது ஆஹா இன்னைக்கு நமக்கு மோட்சம் கொடுக்க வரான் அப்படின்னு ஆசையா காத்துட்டு இருக்கா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது வர வந்து நடுவில் போறப்ப குறுக்க அந்த உரல் மாட்டி நிறுத்தும். உரல் மாட்டின்னு இப்ப என்ன பண்ணா முன்னால போய் ஒரு இழுக்கிறானா, அவன் இழுத்த உடனே அந்த உரல் இடிச்சு அந்த மரம் ரெண்டும் அப்படியே பேந்துடுது, வேரோட பேந்து எப்படி ஷாயிருது. அப்போ ரெண்டு திவ்யம் புருஷன் அதுல இருந்து எழுந்து வெளியில வர அதை அந்த பாக்கி குழந்தைகள் எல்லாம் தெரிந்து பார்த்துடுது. அந்த வெறும் சட்டப்பட்டான முறிஞ்சு விழுந்த உடனே எல்லாரும் பயந்து போய் ஓடி வர, ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு, இல்ல இது விழுந்தது, இந்த உரல் கொடுக்க போச்சோல்லையோ மரம் விழுந்துடுத்தோ அதுல இருந்து ரெண்டு பேர் மேல போனா அப்படின்லாம் குழந்தை சொல்றது. குழந்தைகளுக்கு ஏதோ பிரமாணம் அவ நினைச்சுக்கிறா, ஆனா இவன் பாத்திருக்கான். அது ரெண்டும் கிளம்புறது பார்த்தேன், அவ ரெண்டு பேரும் கிளம்பும் போது பகவானுக்கு அப்படி ஒரு நமஸ்காரம் பண்றா, நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்றா பாருங்க. அவ சொல்ற, ஐயோ நீ வந்து எங்களுக்காக கட்டுப்பட்டு எங்க கட்டவுகளுக்காக நீ கட்டுப்பட்டு இப்படி வந்தியே கண்ணா, இந்த மாதிரி கருணை யாருக்கான இருக்குமா, எங்களுக்கு நல்ல புத்தி வந்துருத்தோம், இனிமேல் நாங்க வேணும் இது பண்ணவே மாட்டோம், எங்களுக்கு உன்னை பாக்கணும்னா இப்படிதான் இனிமேல் வாணி குணானுகதனே ஸ்ரவணோ கதாயாம் ஹஸ்தௌச்ச கர்மசுமனஹ தவ பாதயோர்னஹ ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்ஷனே அஸ்து பவத்தனூனாம். கண்ணனை காணாத கண்ணெந்த கண்ணே, ஒரு பாட்டு சொல்லுவோம் இல்லையா நம்ம, கண்ணனை காணாத கண்ணெந்த கண்ணே, அந்த மாதிரி கண்ணனை பார்க்கலன்னா கண்ணெண்ணத்துக்கு, அவன் பாட்டை கேட்கலாம் காதெண்ணத்துக்கு, அவனுக்கு சேவை பண்ணலன்னா கையெண்ணத்துக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது போலதான் நம்ம சொல்றதை எடுத்துக்கோங்கோ அந்த மாதிரி சொல்ற ஸ்லோகம் சொல்ற, இந்த பூஜை பண்ணாட்ட முகுந்த மாலையில எடுத்துக்கோங்கோ அதுல அப்படிதான் சொல்ற. நீங்க எந்த ஸ்தோத்திரத்துல எடுத்துக்கோங்கோ பகவானுக்கு சேவை பண்ணாத கை இருந்து என்ன பிரயோஜனம், கோவிலுக்கு போய் பார்த்து ஒன்னு நடக்கணும் அப்படிங்கிறதுல கால் என்ன இருந்து என்ன பிரயோஜனம், உன்னை பார்க்காத கண் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற. அதனால சொல்றா எங்களோட வாணி எங்களோட வாக்கு என்ன என்ன பண்ணணும் தெரியுமா கிருஷ்ணா, உன்னோட குணத்தையே பாடணும் இனிமேல். குணா அரு கதனே ஸ்ரவணம் கதா, கிருஷ்ண காது என்ன பண்ணணும் தெரியுமா, உன் கதையை கேட்கறதுக்கே இருக்கட்டும், அது காது படிச்சு என்ன பையன், காதல் எப்படி நீட்டின்னு வேற எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்படாது, காதை நீட்டி வேற ஏதோ கேட்கப்படாது, காதல உன் கதையை கேட்கணும். அதனால ஸ்ரவணம் கீர்த்தனம் ரெண்டும் எடுத்தாங்க பக்தனோட இதெல்லாத்தையும் சொல்ற. ஹஸ்தௌச்ச கர்மசு, உன்னோட காரியம் செய்யறதுக்கு உனக்கு சேவை பண்றதுக்கு எங்க கையை உபயோகப்படணும். மனஹா தவ பாதையோகம், மனசு உன்னோட பாதத்துல ஈடுபடணும். ஹலோ ஸ்மிருத்யாம் ஸ்மிருத்யாம் தவ ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமே, எங்களோட உன்னோட நினைவு எங்க தலையில எப்பவுமே இருக்கணும், உனக்கு பிரணாமம் பண்றதுலயே எங்க தலையே நீ வணங்காயின்னு பாடினாரு இல்லையா அப்பர், அது போல தலை பகவான வணங்கறதுக்கு தான் தலை இருக்கணும். திருஷ்டி எங்க இருக்கணும், ஒன்னதான பாக்கணும்னு சொல்லணும், இவர் அது சொல்லல. சதாம் தர்ஷனே, உன்னோட பக்தர்களை பாக்குறதுல எங்க கண்ணு இருக்கணும், ஏன்னா உன்னோட பக்தர்களை நாங்க பார்த்துட்டே இருந்தா அவா மூலமா எங்களுக்கு சத்சங்கம் கிடைச்சிட்டே இருக்கும், அவா மூலமா உன்னை பத்தி நிறைய நாங்க கேட்டுட்டே இருப்போம், அதனால உன்னோட யார் சம்பந்தப்பட்டிருக்காளோ அந்த மாதிரி சதாம் சஜ்ஜனங்களை பார்க்கணும். தர்ஷனே அஸ்து பகவான் அப்படின்னா உன்னோட சரீரம் அவளுக்கு இல்லையா, உன்னோட சரீரமா தானே அவ வரா சத்சங்க, அதனால சத்சங்கம் எங்களுக்கு என்னைக்கும் கிடைக்கணும்னு அனுகிரகம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி மேல போயிருக்காரு. பாவம் அவளோட கட்ட அவுக்கிறதுக்காக பகவான் அவளோட கஷ்டப்பட்டு தாமோதரனை வந்து உரல் எழுத்துட்டு வந்து மாட்டு விளையாட்டுன்னு விளையாடி எல்லாம் பண்ணி இடிச்சு எல்லாம் பண்ணிருக்கானே, அவனோட கட்ட அவுத்து விட்டு போக கூடாதோ அப்படியே கலந்துட்டேன். ஏன் அப்படி பண்ண அவ்வளவு செல்ஃபிஷ் ஆனா இல்ல, அவ என்ன நினைச்சா அவ அம்மா ஆசையா கட்டினப்போ அவன் கட்டுப்பட்டான், அவ கட்டுப்பட்டதை நாம யார் அவுத்து விடுறதுக்கு, அவனே கட்டுப்பட்டு பண்ணிட்டதுனால அவன் டிசைட் பண்ணிப்பான் யார் அவுத்து விடணும்னு சொல்லிட்டு, நம்மள அவன் அவுத்து விட்டுருக்கானே, அதனால நாரதர் தானே நமக்கு இந்த அனுகிரகம் பண்ணார், அவரை போய் முதல்ல தரிசனம் பண்ணி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக கலந்து போனான் அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்லுவான். யாத்தம் மம புரைவேதது ரிஷினா கருணாத்மனா யஸ்ரீ மதாந்தயோகோ வாக்பிஹி விப்ரம்ஷோ அனுகிரக கிருதா, அவன் தானே இந்த மாதிரி நழுவி போன நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி இப்படி கொடுத்தாரா, சாதுனாம் சமசித்தானாம் சுதராம் மத் கிருதாத்மனாம் தர்ஷனாத்மோ பவேத் பந்தா பும்சோக்ஷ்ணோகோ சவிதுர்யதா. அவன் சொல்ற நம்ம கண்ணுக்கு நம்ம நாரதர் கொடுத்த அனுகிரகத்தினால்தானே எனக்கு பகவான பார்க்க முடிஞ்சது, அவரோட அத்தனை லீலைகளையும் பார்க்க முடிஞ்சது, அவரோட ஸ்பர்ஷம் பட்டது, அந்த உரல் இடிச்சது சரி, ஆனா பகவான் என்ன பண்றான் அந்த ரெண்டு மரத்தையும் தன் கையால தொடறான், அந்த உரல்ல இப்படி திரும்பின உடனே இப்படி திரும்பி இந்த கையை எடுத்து இப்படி வைக்கிறானா, பகவானோட கைப்பட்ட உடனே பட்டுன்னு அதை கிளம்பிட்டாலும், அதனால அவனோட ஸ்பர்ஷம் நமக்கு கிடைச்சது எல்லா நாரதரோட அனுகிரகத்தினால்தானே நம்ம திருந்தி நல்லவாள் ஆனோம் அப்படிங்கறதுனால அவருக்கு போய் முதல்ல சொல்லணுமே அப்படிங்கிற நன்றிக்காக அவன் முதல்ல கிளம்பி போனான் அப்படின்னு இந்த இது இந்த அத்தியாயம் முடியறது. இதோட தாமோதர லீலை அப்படிங்கிறது ஓவராது இதுக்கு சொல்லுவான். அப்புறமா
இப்போ நந்தகோபர் வந்துட்டார். இந்த மரம் இந்த சத்தத்தை சடப்படான்னு கேட்ட உடனே எல்லாரும் வந்துட்டான். நந்தகோபர் வந்து ஓடி வந்து பாக்குறா, ஜிஜோ இந்த குழந்தைய கட்டி போட்டுக்க, யார் அது கட்டினது? யசோதான். ஐயோ நம்ம தானே இப்படி பண்ணோம், வெள்ள வாண்டா வாண்டான்னு சொன்னா இப்படி பண்ணிட்டோமே, வெக்கத்துல தலை புரிஞ்சு நிக்கிறா. வந்து இவர் வந்து கட்டை அவுத்து விடுறார், நந்தகோபர் வந்து கட்டை அவுத்து விடுறார். அந்த குழந்தைக்கு உடனே வயிற்ற தொட்டு தொட்டு பாக்குறானா, அண்ணா இதை விடுறாப்பா, நீ இது தெரியாம அப்படி பண்ணிட்டேன், உனக்கு வலிக்க போறது, நான் இதை பண்ண என்னைக்கும் நீ இதை நினைச்சு கூடாது. எப்போ கிருஷ்ணர் வந்து அங்க அழிச்சுட்டு போறா இல்லையா, மதுரா கழிச்சு போறா இல்லையா, அப்ப கூட யசோதா அழற, அழுதுட்டு அவங்ககிட்ட வந்துட்டு சொல்றாங்க, கண்ணா நீ ஒன்னே ஒன்னு பண்ணணும், நான் நீ உன்ன கட்டினே பாரு, அதை நீ யாருக்கும் சொல்லாத, அதை மறந்து போயிடு, எனக்கு ரொம்ப தப்பு நான் பண்ணது, அதை இது பண்ணாதே அப்படின்னு சொல்றாளாம். அம்மா நான் இதை மறக்கவே மாட்டேம்மா, எனக்கு ரொம்ப விஷயம் விசேஷம் அது, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன் தெரியுமா, என்னை யாரும் கட்ட முடியாது, நீ ஆசையா கட்டின இல்லையா, அதனால தாமனா கயிறு உதரம்னா வயிறு, இந்த தாமோதரன்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேருமா, நான் உன் இன்னைக்கும் நினைச்சுப்பேன், நான் அதை மறக்கவே மாட்டேன், இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல பகவானுக்கு இது பண்ணும் போது வயிற்றுல அவர் கயிறால கட்டின அடையாளம் இன்னைக்கும் வச்சுட்டு இருக்காராம். அங்க இதுவாள்னா சொல்லுவா, அங்க சில புராணத்துல சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவா, இன்னைக்கு எங்க அம்மா யசோதா அன்னைக்கு என்ன கட்டினா பார்த்தியா, அது அடையாளம் இது அப்படின்னு ரங்கநாதனா அன்னைக்கு இன்னைக்கும் காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவளுக்கு ஸ்பெஷல் இடம் கொடுத்து தாமோதரங்கிற பேரை தரிச்சுட்டு ஸ்ரீ கிருஷ்ண தாமோதர சொல்லுவோம் இல்லையா, தாமோதர மாதவேத்தின்னு பாடுவோம் இல்லையா, பதினேழா சொல்லும் போது அந்த தாமோதரா மாதவா அப்படின்னு அந்த தாமோதரன் சொல்ற பேரு அது ரொம்ப விசேஷம். அதனால இவருக்கு ரொம்ப பிடிச்ச பேரா அது. அத இந்த கலியுகத்துல ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கும் போது கூட இது பாரு எங்க அம்மா கட்டினதுன்னு காட்டுறான் பகவான். அதனால அதுக்கு அவ்வளவு ஸ்பெஷல் இது கொடுத்துருக்கான பகவான். அதனால அப்பேற்பட்ட அந்த 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 லீலை இது தாமோதர லீலை. இதுக்கப்புறம் இனிமேல் நெக்ஸ்ட் இதுல இருந்து அவர் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு போறாரு. இங்க இந்த கோகுலத்துல பண்ணின கடைசி லீலையா இது ஒண்ணு பண்ற. இதோட இன்னைக்கு நம்ம நிறுத்திப்போம், ஏன்னா இந்த லீலையை முடிக்க முடியுமோ இல்லையோ நினைச்சுல ரெண்டு அத்தியாயம் இருக்கேன்னு. பரவாயில்ல, பகவான் அருள்னால முடிஞ்சிருத்தோம், அந்த டைம் குள்ள முடிஞ்சிருத்தோம். அநேகமா டைம் குள்ள தானே முடிச்சிருக்கேன். ஓகே, இன்னும் இருக்கா டைம் இருக்கா? ஆயிடுதா? ஆல்மோஸ்ட் ஓவர் இல்ல? ஆயிடுமா? ஆயிடுது. அதான் இந்த தாமோதர லீலையோட நம்ம இன்னைக்கு நிறுத்திப்போம். அடுத்த வாரம் இன்னும் பிருந்தாவனுக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இதுலயே இன்னும் சிலது இருக்கு, இன்னும் ஒண்ணு ரெண்டு விட்டு போன ஸ்லோகங்கள் இருக்கும். அதை பத்தி சொல்லும் போது பூ பூக்காரி ஒத்தி அவளோட லீலை ஒண்ணு இது ஒண்ணு அவ பண்ணிருக்கான். அந்த எல்லாத்தையும் விக்ரே துகாமா கிலகோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி அது வரும், அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் அடுத்த வாரம் பார்த்தா இன்னும் குட்டி குட்டி லீலைகளா நிறைய இருக்கும், எவ்வளவு முடியறதோ அவ்வளவு பார்ப்போம். யதா சக்தி யதா தாமதி, பகவான் எவ்வளவு அனுகிரகம் பண்றானோ அவ்வளவு கிடைக்கிறது. சரியா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.